தான் தனக்கு மட்டும் என்பதால் தான் அத்துணை துன்பங்களும். சமதர்ம சமத்துவ பூக்களை மலரச் செய்தால் அதன் மனம் உலகையே வசப்படுத்தும். அதனால்தான் அறிவினுடைய துணை கொண்டு இயங்காமல் திருவாசகம் பாடிய மாணிக்க வாசக பெருந்தகை ஈர அன்பின் இருப்பிடமாக திகழும் சிவ பரம்பொருளை எண்ணாட்டவருக்கும் இறைவனாக பொதுமைப்படுத்தினான். பொதிகையையும் திருக்காலத்தியையும் ஒருமைப்படுத்தினான். திருவி மிளலையில் பஞ்சம் தேர்ந்த பொழுது இறைவனிடம் படிக்காசு பெற்று மக்களினுடைய துயர்துடைத்த திருஞான சம்பந்தனும் திருநாவுக்கரசரும் தோன்றிய புண்ணிய பூமி இது. இந்த பூமியிலே இப்பொழுது மாற்று சமயங்கள் வந்து மண்டையைத்தான் உடைத்துக் கொண்டிருக்கிறது. மானுடம் தோற்றுப்போய்க் கொண்டே இருக்கிறது. அதனால் அன்பினுடைய வழி அறியாது குழம்பி போயிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே அதனுடைய நிலை உய்ய ஒரு வழியை உலகலாம் என்ற இறைவன் அடியெடுத்து கொடுக்க திருத்தொண்டர்களினுடைய அன்பினை பாடி உலகலாம் என்றே நிறைவு செய்திருக்கும் சேக்கிழர் பெருமானினுடைய பெரிய புராணம் காட்டும் மானுடம் என்ன சொல்லுகிறது தெரிந்து கொள்வோமா? தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பேசிய பாரதி பிறந்த இந்த பள்ளியிலிருந்து கொஞ்சம் தமிழால் தேமதுர தமிழோசையை உலகமெல்லாம் பரவும் வகை செய்ய பிறந்த கம்பபாரதி என்ன சொல்லுகிறார் கேட்போமா? கம்பபாரதியே நீர் வருக, கருணை தமிழ் பொழிய வருக, சித்தாந்த கலாநிதியே வருக, சேக்கிழார் குறித்த சிந்தனையை தருக, கற்பக விருட்சமே நீ வருக, உன் கற்பனை சிறகை எங்களுக்கெல்லாம் தருக. இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். இந்த பெரும் சபையினுடைய மரியாதைக்குரிய தலைவர் அவர்களுக்கும் அவரோடு சேர்ந்து இயங்குகிற மற்றைய உறுப்பினர்களுக்கும் என் பணிவார்ந்த வணக்கங்கள். மிக அருமையான முறையிலே இன்றைய நிகழ்ச்சிக்கு தொடக்க உரை செய்த பெரியவர் திருவடிகளுக்கு என் பணிவார்ந்த வணக்கங்கள். சபையிலே கூடியிருக்கின்ற பேரறிஞர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இளையோர்களே, உங்கள் எல்லோரையும் மீண்டும் மீண்டும் வணங்குவதிலே எல்லையற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். எங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள் என்று தெரியாமல் இருந்து கொண்டு அசரீரியாய் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து தருகிற சகோதரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இடையூறே இல்லாத ஆற்றொழுக்கான அவர்களுடைய தமிழ் என்னை ரொம்ப ஈர்க்கிறது என்பதை நான் முதற்கண் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த முறை என்னுடைய இந்த சைவ சபைக்கான பயணம் என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு பயணமாக மாறிப்போயிற்று. நேற்றைய தினம் இங்கே வந்த பொழுது இந்த கல்லூரியிலே யார் யார் படித்தார்கள், யார் யார் இருந்தார்கள் என்று ஒரு வரிசையை அவர்கள் எனக்கு சொன்னார்கள். உண்மையிலே என் வாழ்க்கையினுடைய பயனை நான் பெற்றதாக நான் நேற்று நினைத்து கொண்டேன். மாணிக்கவாசகரை குருவாக நினைக்கிற என்னுடைய மனம் அதற்கு பிறகு பாரதியாரைத்தான் அப்படி போற்றுகிறது வழக்கம். அந்த பாரதியார் உட்கார்ந்திருந்து படித்த ஒரு வகுப்பறையை எனக்கு தரிசனப்படுத்தி என்னை பாக்கியவானாக்கிய பெரியவர்கள் அத்தனை பேர் பாதங்களையும் நான் வணங்குகின்றேன். என்னை நீங்கள் எல்லோரும் பாராட்டுகிறீர்கள் என்பதற்காக திருப்பி உங்களை பாராட்டுகிறவன் அல்ல நான். ஆனால் சில விஷயங்களை பேச்சுக்கு முன்பாக சொல்ல வேண்டும் என்று என் மனம் தூண்டுகிறது. இந்த மண்ணை பார்க்கிற பொழுது, இந்த மண்ணின் மக்களை பார்க்கிற பொழுது, அவர்களுடைய பண்பாட்டை பார்க்கிற பொழுது, சைவமும் தமிழும் இன்னும் ஒரு 10,000 ஆண்டு நிலைக்கும் என்கின்ற நம்பிக்கை உண்டாகிறது. இன்று காலையிலே என்னை வள்ளிநாயகம் ஐயா அவர்கள் சபையிலே நடக்கிற சைவ சித்தாந்த வகுப்புக்கு என்னை அழைத்துச் சென்றார்.
ரொம்ப வியப்பாக இருந்தது எனக்கு. அங்கே எனக்கு ஆசிரியருடைய பெயர் மறந்து போய்விட்டது. அந்த சைவ சித்தாந்த வகுப்பினை ரொம்ப அருமையாக நடத்தினார், ரொம்ப அருமையாக நடத்தினார். அங்கே எனக்கு விருந்து போட்டார்கள், செவிக்கு விருந்து முதலிலே போட்டார்கள், பிறகு வயிற்றுக்கு விருந்து தொடர்ந்து போட்டார்கள். நான் நினைக்கிறேன், திருநெல்வேலி எந்த இடத்திலும் தனக்கென்று ஒரு தனித்துவத்தை பேணுகிறது என்பது அந்த சாப்பாட்டிலும் தெரிந்தது. இதனால் வரைக்கும் எங்கள் ஊருக்கு சொந்தமானது என்று நினைத்திருந்த சொதியை அதை எவ்வளவோ படி உயர்த்தி நாங்களும் வைத்திருக்கிறோம் என்று எனக்கு காட்டினார்கள். சாப்பாடு போட்டது மட்டுமல்ல, நான் ஒரு காலத்திலே பெரிய புராணத்தை படிக்கிற பொழுது நினைத்திருக்கிறேன், இப்படியெல்லாம் கூட ஒரு சமூகம் இருந்திருக்குமா? சிவனடியார்களுக்கு உணவிடுகிற பொழுது அவர்களை பூஜை பண்ணி பூஜித்து உணவிடுகிறது என்று பெரிய புராணத்திலே படிப்பார், சேக்கலார் சொல்லுவார். நான் நினைப்பதுண்டு, இதெல்லாம் ஒரு காவிய மரபுக்கு இப்படி ஏற்படுத்தி இருக்கிறார்கள், வாழ்க்கையிலே இதெல்லாம் நடந்திருக்கவா போகிறது என்று நான் நினைத்திருக்கிறேன். இன்றைக்கு அந்த சபையிலே உணவிட்ட பொழுது அவர்கள் அங்கே இருந்த பெரியவர்கள் எல்லாரும், வகுப்பிலே இருந்த எல்லாருமே சிவன்கள் தான். அவர்கள் நடந்து கொண்ட முறை, அந்த உணவிட்ட முறை, அடியார்களை பூஜித்த முறை எல்லாம் பார்த்த பொழுது சேக்கிழார் சொன்னவையெல்லாம் நம் தமிழ் சமுதாயத்தில் இருந்துதான் இருக்கிறது என்ற நம்பிக்கையை, உறுதியை எனக்கு அந்த சபை தந்தது. சேக்கிழார் சொல்லுவார், இளையான்குடி மாரணையனார் கதை சொல்லுகிற பொழுது, கொண்டு வந்து மனை புகுந்து குழாவு பாதம் துளக்கியே மண்டு காதலின் ஆதனத்திடை வைத்து அர்ச்சனை செய்தபின் உண்டி நான்கு வகையில் ஆறு சுவைத்திரத்தில் ஒப்பிலா அண்டர்நாயகர் தொண்டராம் என அமுது செய்து அருளினார் என்று அந்த சிவனடியார்களுக்கு உணவு போட்ட முறையை சொல்லுவார். அழைத்து வந்து என்று சேக்கலார் போட மாட்டார், சிவனடியார்களை அழைத்து வந்து என்று போடாமல் கொண்டு வந்து என்கிறார். எங்கேயாவது வீதி வழியாக சிவனடியார் போனால் பிடிச்சு தூக்கி கொண்டு வந்து உட்கார வச்சுருவார்களாம். அப்படி ஒரு மண் இருக்குமா என்று எனக்கு சந்தேகம் இருந்தது. இந்த மண்ணை பார்த்த பிறகு அந்த சந்தேகம் போய்விட்டது. உணவு எப்படி போடுகிறார்கள் என்று சேக்கலார் சொல்கிறார், உண்டி நான்கு வகையில் ஆறு சுவைத்திரத்தில். இந்த வரையறை செய்வதிலே தமிழர்களுக்கு நிகர் தமிழர்கள் தான். எதையும் வரையறை பண்ணினால் அவர்கள் பண்ணின வரைக்கு அங்கே அதுக்கு ஒரு படி அது கால் தூக்கி வைக்க முடியாது. சாப்பிடுவதற்கு சாப்பிடுகிற முறை நான்கு, சாப்பிடுகிற வகை ஆறு. இது தமிழர்கள் என்றைக்கோ வகுத்து கொண்டது. உணவை எப்படி உண்பது என்பதற்கே வரையறை பண்ணினார்கள் தமிழர்கள். அது எப்படி உண்பது என்பதற்கு சொல்கிறார்கள், ஒன்று தின்னல். சாப்பிடுகிற முறைமையிலே வித்தியாசப்படுத்துகிறார்கள், உணவை தின்பது, அடுத்தது உணவை உண்பது, அடுத்தது உணவை பருகுவது, அடுத்தது உணவை நக்குவது. இந்த நாலு வகையாகத்தான் சாப்பிட முடியும், இந்த நாலு வகையாகத்தான் சாப்பிட முடியும். நீங்கள் அமெரிக்காவில் பிறந்தால் என்ன, லண்டனிலே பிறந்தால் என்ன, ரஷ்யாவிலே பிறந்தால் என்ன, சாப்பிடுகிற முறை இந்த நாலு தான். அது என்ன தின்னுவது என்று கேட்டால் வேறொன்றும் இல்லை, சாப்பிடுகிற பொழுது கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடித்து சாப்பது. முறுக்கை சாப்பிடுகிற பொழுது முறுக்கு தின்றேன் என்று சொல்ல வேண்டும், தின்னத்தக்கதாக முறுக்கும் இருக்க வேண்டும். முறுக்கு அதாவது மற்றவன் கேட்க சத்தம் கேட்க கடித்து சாப்பிடுகிற முறைமைக்கு தின்னுதல் என்று பெயர். அப்படி இல்லாமல் மற்றவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் மெல்ல வாயிலே வைத்து சாப்பிடுகிற சாப்பாட்டுக்கு உண்ணுதல் என்றும் பெயர். சோறு உண்டேன், சில சபைகளில் சில பேர் சோறையே தின்பான், அவனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்தால் அது நாம் செய்த பாவ வினையாக இருக்கும், சோத்தையே தின்பார்கள். அப்படி அல்ல, சோறு உண்பது, மெல்ல சப்பி சாப்பிடுவது. மூன்றாவது பருகுவது, பாலை பருகினேன், மூன்றாவது சாப்பிடுகிற முறை. நாலாவது நக்குவது, பாயாசத்தை இப்படி நக்கி சாப்பிட வேண்டும் என்பது நம்முடைய தமிழர்கள் மரபு. இப்போ அதையெல்லாம் டம்ளரில் விட்டு வாயில் விடுறான்,
ரசிகமணி டிகேசி உங்களுக்கு தெரியும், அவரை நான் அறிமுகப்படுத்த தேவையில்லை. வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியையும் அனுபவித்த ஒரு பெரிய மனிதர். ராமாயணத்தை அப்படி அனுபவித்தார். அவருடைய பிள்ளை இறந்து போய் விடுகிறான் சொல்வார்கள், கேள்விப்பட்டிருக்கிறேன். பிள்ளை இறந்து அந்த பிள்ளையினுடைய இறுதிக்கிரியைகள் எல்லாம் செய்து முடித்துவிட்டு வந்து வீட்டிலே அப்படியே களைத்து போய் உட்கார்ந்திருக்கிற பொழுது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அதற்கு ஒரு இரங்கற்பா எழுதி அனுப்பியிருந்தாராம். அந்த கவிதையை படித்துவிட்டு ரசிகமணி, இப்படி ஒரு பா கிடைக்குமா இருந்தால் இன்னும் ஒன்று ரெண்டு பிள்ளைகளை பெற்றி சாக கொடுக்கலாமே என்று சொல்லுகிற அளவுக்கு கவிதையை ரசித்த மனிதன். கம்பனுடைய கவிதை ஒவ்வொன்றையும் அனுபவித்தவர். அவருக்கு யாராவது பாயாசத்தை டம்ளரிலே ஊற்றி வாயிலே விட்டது கண்டால் கோபம் பெறுமா, கோபப்படுவாராம். வந்து முதுகிலே படார் என்று ஒரு அடி போட்டு சொல்வாராம், ஏண்டா இந்தளவு கஷ்டப்படுறே, ஒரு புனல் வச்சு உள்ளேயே விட்டுடுறான். ஏனென்றால் அது இனிப்புச் சுவைக்காக நாம் பாயாசம் சாப்பிடுகிறோம். இனிப்புச் சுவையை சுவைக்கிற பகுதிகள் நாக்கின் நுனிப்பகுதியிலே தான் இருக்கிறது. ஆகவே அதை நக்கி சாப்பிட வேண்டும். இது சாப்பிடுகிற முறை நாலு: தின்பது, உண்பது, பருகுவது, நக்குவது. இதை விட சுவை ஆறு உங்களுக்கு தெரியும், நான் தனித்தனி சொல்ல தேவையில்லை. உரைப்பு, புளிப்பு, இனிப்பு, உப்பு. தமிழர்கள் ஆறு சுவை சாப்பிடுவதிலே நாலு வகை. இளையான்குடி மாறனார் எப்படி உணவு போட்டார் என்று சேக்கலார் சொல்லுகிறார், நாலு வகையான உணவு ஆறு வகையான சுவையிலும் இருந்ததாம். உண்டி நான்கு வகையில் ஆறு சுவைத்திறத்தில். அப்போ இனிப்பா, இனிப்பிலே தின்னுகிற இனிப்பு, உண்ணுகிற இனிப்பு, நக்குகிற இனிப்பு, பருகிற இனிப்பு. உரைப்பா, தின்னுகிற உரைப்பு. இப்படி ஒவ்வொன்றிலும் ஆறாறு. அப்போ அவர் வீட்டில் விருந்து போடுகிற பொழுது எத்தனை டிஷ் இருந்திருக்குமென்றால் 24 வகையான டிஷ் வச்சு சாப்பாடு போட்டிருக்கிறார். இதெல்லாம் சாத்தியமா என்று கேட்டால் சாத்தியம்தான் என்று இன்றைக்கு சைவ சபை எனக்கு உணர்த்தியது. விட்டால் என்று முழுக்க அந்த சாப்பாட்டை பற்றியே பேசி கொண்டிருப்பேன். பொதுவாகவே உணவு பிரியனான எனக்கு இந்த உணவு என்னை ரொம்ப மயக்கியது. உணவு தந்தவர்களுக்கும் நன்றி, இந்த மண்ணுக்கும் நன்றி. சைவத்தை கேட்க இத்தனை பேர் கூடியிருக்கிறீர்களே என்கிற பொழுது உண்மையிலே வியப்புப்படுகிறேன். உண்மை, நான் தமிழ்நாடு பூரா போயிருக்கிறேன். இவ்வளவு ஆர்வத்தோடு சைவம் கேட்கிற ஒரு சபையை நான் இன்று வரை காணவில்லை என்பது சத்தியமான உண்மை. நீங்கள் இருக்கும் வரையும் சைவம் வாழும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எந்த சந்தேகம், ஒருவரும் ஒன்றும் பண்ண முடியாது. நான் கூட என்ன நினைத்தேன், இன்றைக்கு சாப்பாடு இந்த சபை எல்லாம் பார்த்த பிறகு என்னுடைய பாஸ்போர்ட்டை தொலைச்சிடலாமான்னு யோசிச்சு கொண்டிருக்கிறேன். தொலைச்சிட்டா எப்படியும் என்னை வச்சு கொஞ்ச நாளைக்காவது இங்கே பராமரிக்க வேண்டி வருமே. இன்றைக்கு அந்த சித்தாந்த வகுப்பு கேட்குற பொழுதெல்லாம் எனக்குள்ளே மனதுக்குள்ளே ஏக்கம், இப்படியெல்லாம் இளமையிலே படிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லையே என்று உண்மையிலே ஏங்கினேன். இந்த மண்ணுக்கு இருக்கிற அடையாளம் சைவம். நான் உங்கள் எல்லோரையும் கைகூப்பி கேட்கிறேன், இந்த அடையாளம் வேறெங்கும் இல்லை. இந்த அடையாளத்தை உங்கள் மண்ணின் அடையாளமாக ஒரு பிரமாணத்தோடு நீங்கள் போற்ற வேண்டும் என்று உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாவட்டத்துக்குள்ளே நுழைந்தால் சைவம்தான் நிற்கும் என்கின்ற அந்த பெருமையை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து உங்கள் பிள்ளைகளுக்கு, அடுத்த தலைமுறைக்கு உணர்த்தி நிறுத்த வேண்டும் என்பது என் பணிவான வேண்டுகோள். இன்றைக்கு நேற்று மணிவாசகர் பற்றி சில செய்திகள் சொன்னேன். இன்றைக்கு சேக்கிழாரில் இருந்து சில செய்திகள் சொல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். சேக்கிழார் இல்லாவிட்டால் சைவத்தினுடைய பெருமை உலகத்திற்கு தெரிந்திருக்காது. சைவத்தினுடைய உண்மையான பெருமை என்னவென்றால், சைவம் வானிருந்த கடவுள்களை மனிதர்களாக்கியது, அதோடு நிறுத்தாமல் மண்ணிருந்த மனிதர்களை தெய்வங்களாக்கியது. இது சைவத்துக்கு இருக்கிற தனிப்பெருமை. மேலே இருந்தவர்களை கீழே கொண்டு வருவது ஆச்சரியமில்லை, கீழே கொண்டு வந்து இருந்தவர்களை மேலே கொண்டு போய் தெய்வமாக ஆக்கிய சமயம் நம் சைவ சமயம்.
சைவ சமத்தை பொறுத்தளவிலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய வரம் என்னவென்று கேட்டால், எந்த சமயமும் சைவ சமயத்துக்கு போட்டி இல்லை. இதெல்லாம் சேக்கிழார் சொல்லித்தான் தெரிய வருகிறது. எந்த சமயமும் சைவ சமயத்திற்கு போட்டி இல்லை. இதை மற்றவர்கள் புரிகிறார்களோ இல்லையோ, சைவர்களாகிய நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். சைவ சமயத்திற்கு எந்த சமயமும் போட்டி இல்லை. ஏனென்றால் அது எல்லா சமயத்தையும் உள்ளடக்கி கொண்டு வாழுகிற சமயம். இந்த உலகத்திலே ஏதாவது ஒரு மாற்று சமயம் நன்றாக இருக்கிறதா? சைவம் அதை அங்கீகரித்து தனக்கு பக்கத்திலே உட்கார வைத்துக் கொள்ளுகிற சமயம். நான் போன முறை வந்த பொழுது உங்களுக்கு அதை பற்றி சொல்லி இருக்கிறேன். கடவுள் இல்லை என்று சொன்னவனையும் தன்னுடைய உறவாக்கி அவனையும் சமையாக்கி புறப்புறச் சமையிலே கடைசி சமையாக வைத்த சமயம் நம் சைவ சமயம். நான் அதை போன முறை நான் உங்களுக்கு விரிவாக சொன்ன ஞாபகம் இருக்கிறது. கடவுள் இல்லை என்றவனை ஒருவன் சமையாக ஏற்றுக்கொள்வானா, சமயமாக ஏற்றுக்கொள்வானா, தன்னோடு உறவாக்குவானா என்று கேட்டால், ஆக்கி காட்டியதிலிருந்தே தெரிகிறது வேறு எந்த சமயத்தையும் சைவ சமயம் ஏற்றுக்கொள்ளும். இன்றைக்கு சைவ சமயத்துக்கு போட்டி சமயங்களாக சில சமயங்களை பேசுகிறார்கள். அன்றைய நம்முடைய தத்துவ காலங்களிலே அந்த சமயங்கள் எல்லாம் இருக்கவில்லை. இருந்திருந்தால் அதையும் சைவம் உள்வாங்கி இருக்கும். அதுதான் சைவத்தினுடைய பெருமை. வேத நாயகனே போற்றி, விண்ணவர் தலைவா போற்றி, மாதொரு பாகா போற்றி, மறுசமயங்கள் மாள பேதகம் செய்வாய் போற்றி, ஒரு பாடல். மறுசமயங்கள் மாலை பேதகம் செய்வாய் போற்றி என்பதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், மறுசமயங்களை அழிக்கிற சமயம் என்று அர்த்தம் இல்லை, உள்வாங்குகிற சமயம் என்று அர்த்தம். உள்வாங்குகிற சமயம் என்று அர்த்தம். மாண்டு போதல் என்பதற்கு நாங்கள் பொதுவாக ஒருவன் இறந்து போகிறது என்று வைத்திருக்கிறோம். ஊர்வலக்கிலே மாளுதல் என்பதற்கு உள்வாங்கி விடுதல் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. எங்கள் யாழ்ப்பாணத்திலே அதை ரொம்ப சாதாரணமான ஊர்வலத்திலே பேசுவார்கள். ஒரு வீட்டு பையன் வேறொரு பெண்ணை காதலித்து அங்கேயே போய்விட்டான் என்றால், எங்கள் பையன் அந்த குடும்பத்திலே போய் மாண்டு போனான் என்பார்கள். மாண்டு போனான் என்றால் இறந்து போனான் என்று அர்த்தமில்லை, அந்த குடும்பத்துக்குள்ளே மூழ்கி விட்டான் என்று அர்த்தம். மறுசமயங்கள் மாலை பேதகம் செய்வாய் என்றால் என்ன அர்த்தம் என்றால், எல்லா சமயங்களையும் சைவ சமயம் தனக்குள்ளே உள்வாங்கி கொள்ளும். அதனாலே தான் துணிந்து சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், தென்னாடுடைய சிவனே போற்றி. இதை சொல்லியிருந்தால் சைவ சமயம் வெறும் ரொம்ப குறுகிய ஒரு சமயம். தென்னாடுடைய சிவனே போற்றி என்று சொன்ன கையோடு சொன்னார்கள், எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எந்த நாட்டிலே எந்த சமயத்திலே எந்த கடவுளாக நீ ஒருவனை தொழுகிறாயா, எங்கள் சிவனைத்தான் நீ தொழுகிறாய். இதை சொல்ல எவ்வளவு ஒரு நிமிர்வு வேண்டும் என்று நினைத்து பாருங்கள். குரவன் சிவன்தான், இது உனக்கு புரியுமா? யாதொரு தெய்வம் கண்டீர் அத்தெய்வம் ஆகி ஆங்கே மாதொரு பாகனார்தான் வருவர் என்று சொன்ன நிமிர்வுள்ள சமயம் நம் சைவ சமயம். நிமிர்வுள்ள சமயம் நம் சைவ சமயம். அந்த சைவ சமயத்தினுடைய உண்மை பெருமையை உலகுக்கு எடுத்துக்காட்டியவர் சேக்கிழார் சுவாமிகள் தான். அதுதான் என்னுடைய அபிப்பிராயம். எப்பொழுதும் சொல்வது தான், இன்றைக்கும் சொல்லுகிறேன், ஒரு விடயத்திலே அளவுக்கு அதிகமான பற்று வந்துவிட்டால் பிறகு அந்த பற்றின் காரணமாக நாமும் சுருங்கி அந்த விடயத்தையும் சுருக்கி விடுகிறோம். இது நம்மிலே இருக்கிற பெரிய குறைபாடு. அது நாம் விரும்புகிற கட்சியாக இருக்கட்டும், ஜாதியாக இருக்கட்டும், அல்லது இனமாக இருக்கட்டும், மொழியாக இருக்கட்டும், ஒரு அளவுக்கு அதிகமான பற்று வந்துவிட்டாலே என்ன செய்கிறோம் என்று கேட்டால், மற்றவர்களை மட்டம் தட்டுவது. அவன் மடையன், இவன் மடையன். உண்மையான தெளிவு என்னவென்றால், நீ ஒன்றை உண்மையாக விரும்புகிறாயா, யாரையும் நீ புண்படுத்த தேவையில்லை, உன் பெருமையை நீ சொல்லிக்கொண்டிரு, அது போதும். இதை சேக்கிழார் ரொம்ப தெளிவாக புரிந்து கொண்டார், ரொம்ப தெளிவாக புரிந்து கொண்டார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் செய்கிறார் அந்த கதை, நான் போன முறை உங்களுக்கு சொன்னேன், திருத்தொண்டர் தொகை. திருத்தொண்டர் தொகையை பாடிவிட்டு சுந்தரர் போய்விட்டார். அதற்கு பிறகு அனபாய சோழன் காலத்திலே சேக்கிழார் சுவாமிகள் முதன் மந்திரி. நேற்று ஒரு முதன் மந்திரி, இன்றைக்கு ஒரு முதன் மந்திரி. அனபாய சோழனுக்கு முதன் மந்திரியாக இருக்கிறார். அனபாய சோழனுக்கு அவனுடைய மனம் சீவக சிந்தாமணியிலே சென்றது என்று எழுதுகிறார்கள். சீவக சிந்தாமணி இன்ப நூல்,
அரசன் இன்ப நூல்பால் சென்றவுடனே மக்களும் அந்த நூற்பக்கம் சென்றார்கள். தலைவர்களில் பிழை செய்கிற பொழுது தண்டித்து கண்டித்து இது பிழை என்று சொல்லுகிறவன் தான் உண்மை மந்திரி. உண்மை மந்திரி அரசன் கோபிக்கிற பொழுதும் கோபத்தை எதிர்த்து நின்று இது பிழை என்று சொல்லத்தக்கிறவர். தம் உயிர்க்கு இறுதி எண்ணார் தலைமகன் வெகுண்ட போதும் வெம்மையை தாங்கி நின்று நீதி விடாது நின்று உரைக்கும் வீரர் என்கிறார்கள். அப்போ அரசன் மனம் மாறி இன்ப நூலை படித்தவுடனே மக்களும் அரசன் படிக்கிறான் என்று இன்ப நூலை படித்தவுடனே முதன் மந்திரியாக இருந்த சேக்கலார் நினைத்தார் இதை தடுக்க வேண்டும் என்று அனபாய சோழனுக்கு முன்னாலே வந்து நிற்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச செய்திகள் தான், ஒரு ஒரு தொடக்கத்துக்காக சொல்லுகிறேன். முதன் மந்திரியாகிய சேக்கலார் வந்து நின்றவுடனே என்ன வந்த காரியத்தை விசாரிக்கிறான் அரசன். அவர் முகம் பார்த்து நேராக சொல்லுகிறார், நீ இன்ப நூலை படித்தால் சமூகமும் அதைத்தான் படிக்கும், அதனாலே சமூகத்துக்குள்ளே ஒழுக்கச் சிதறல்கள் வரும். நீ அந்த தவறு செய்கிறாய் என்று சொன்னவுடனே அனபாய சோழனும், இதெல்லாம் பெரிய விஷயங்கள் பாருங்கள், இப்போ தப்பி தவறி ஒரு மந்திரி போய் முதலமைச்சருக்கு சொன்னால், நான் பொதுப்பட சொல்லுகிறேன், என்ன யாரையும் சொல்வதாக நினச்சி என்னை சங்கடப்படுத்துகிறார்கள். நீங்கள் செய்கிறது தப்பு என்று சொன்னால் சொன்ன மந்திரி அடுத்த நாள் மாற்றப்பட்டு விடுவார். ஆனால் சேக்கலார் சொன்ன உடனே அந்த செய்தியை உள்வாங்கினான் அனபாய சோழன். அப்படியா, நீங்கள் சொல்வது உண்மையா, சரி நான் மாறுகிறேன். அப்படியானால் நான் எதை படிப்பது. சேக்கலார் சொன்னார், 63 அடியார்கள் நம் சைவத்திலே இருந்திருக்கிறார்கள், அவர்கள் வாழ்க்கை வரலாற்றை நீ படிக்க வேண்டும். இவன் உடனே கேட்டான், அது நூலாக வந்திருக்கிறதா? இல்லை, சுந்தரர் திருத்தொண்டர் தொகை என்ற அளவிலே பாடியிருக்கிறார், அவர்களுடைய வரலாறு என்னும் நூலாக வரவில்லை. நான் படிக்க வேண்டுமானால் அது நூலாக இருக்க வேணுமே. சுவாமி, நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். அப்படியானால் நீங்களே அந்த பெரிய புராணத்தை, அந்த திருத்தொண்டர்களுடைய கதையை எனக்கு எழுதி கொடுக்க வேண்டும். நாங்களாக இருந்தால் என்ன செய்வோம்? ஒரு சக்கரவர்த்தி கூப்பிட்டு சொல்கிறான், நீதான் இந்த கதையை எழுதித்தர வேண்டும், எனக்கு கொடைக்கானலில் ஒரு 5-ஸ்டாரில் ரூம் போடு. நாங்கள் சொல்லியிருக்கக்கூடியது, எங்கேயாவது நல்ல வசதியான ஒரு 5-ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு எனக்கு எழுதுறதுக்கு ஒருத்தர், அப்படி நம்ம பல நிபந்தனைகள் விதித்திருப்போம். உடனே டெலிஃபோன் போட்டு அல்லது மெசேஜ் அனுப்பியிருப்போம், அரசன் கேட்டிருக்கிறான், நான் தான் எழுதப்போகிறேன். சேக்கலார் தலையிலே கைகூப்பி சொன்னார், அந்த பெரிய காரியத்தை என்னால் செய்ய முடியாது. அரசன் சொன்னான், சுவாமி, இதன் பெருமையை சொன்னவர் நீங்கள், நீங்கள் தான் இதை எழுதி கொடுக்க வேண்டும். சேக்கலார் கெஞ்சி பார்க்கிறார், அது மிகப்பெரிய காரியம், இறைவனே வந்து ஆட்கொண்டவர்களாகிய சிவனடியார் பெருமை கூறுவது என்பது லேசான வேலை என்று நினையாதே, என்னை விட்டுவிடு, அதற்கு பொருத்தமானவர்கள் இருப்பார்கள் என்று கெஞ்சி பார்க்கிறார். இல்லை, நீங்கள் தான் எழுத வேண்டும் என்று சொன்னவுடனே ஒரு நிபந்தனை விதிக்கிறார், நாங்களாக இருந்தால் என்ன நினைப்போம், இத்தனை லட்சம், இந்த பதவியை என்னென்னமோ எல்லாம் நாங்கள் நினைப்போம், ப்ரொமோஷன் வேண்டும். சேக்கலார் சொன்னார், நான் இதை எழுத வேண்டுமானால் முதலமைச்சர் பதவியை நான் ராஜினாமா செய்வேன், அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட மனிதர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று நினைக்க எனக்கு மெய் சிலிர்க்கிறது. முதலமைச்சர் பதவியை நான் பெரிய புராணம் எழுத வேண்டுமா, நான் திருத்தொண்டர் கதையை எழுத வேண்டுமா? அப்படியானால் அரசனே, நீ எனக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும், நான் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வேன். அரசனே திகைத்திருப்பான், எவ்வளவு பெரிய பதவி, அந்த பதவியை வேண்டாம் என்று ஒரு நாவல் ஒரு கதை எழுதுவதற்காக வேண்டாம் என்கிறாரே என்று நினைத்த அரசன், சரி உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள் என்றான். உடனடியாக இந்த பதவியை ராஜினாமா செய்கிறார். செய்துவிட்டு என்ன செய்கிறார், நேராக சிதம்பரத்துக்கு போகிறார். சேக்கலார் நேராக சிதம்பரத்துக்கு போகிறார். எங்கள் சைவ சமயத்திலே கோயில் என்று ஒரு குறித்த பெயரை குறிப்பிடாமல் தனியே கோயில் என்று சொன்னால் அந்த சொல் சிதம்பரத்தை தான் குறிக்கும் என்பது சைவ மரபு. கோயில் என்ற சொல் சிதம்பரத்தை தான் குறிக்கும். ஆகாய பூத தலம், பஞ்சபூத தலங்களுக்குள்ளேயே ஆகாய பூத தலம் தான் மிக உயர்ந்தது. அந்த ஆகாய பூத தலத்திலே சிவன் நடனமாடி கொண்டிருக்கிறார். அது இந்த பிரபஞ்சத்தினுடைய இருதயஸ்தானமாக இருக்கக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய கோயில்.
விராட் புருஷனுடைய இருதயஸ்தானம் என்று நம்முடைய சைவ நூல்கள் எழுதுகின்றன. அந்த இருதயஸ்தானத்திலே இருக்கக்கூடிய சிதம்பரத்திலே சிவன் நடனமாடி கொண்டிருக்கிறார் என்பது நம் மரபு. சிவனிடம் போய் சிவன் தந்தாலே ஒழிய அந்த கதையை எழுத முடியாது என்று நினைத்த சேக்கலார் சுவாமிகள் சிதம்பர வாசலில் போய் உட்கார்ந்து விட்டார். அது எத்தனை நாள் உட்கார்ந்தார் என்று எனக்கு தெரியவில்லை. நூல்கள் எங்கும் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. நான் படித்தது ரொம்ப கொஞ்சம். ஆனால் ஒரு பிடிவாதத்தோடு உட்கார்ந்தார். இறைவா, இந்த கதையை நான் எழுத வேண்டுமானால் அந்த கதையை எனக்குள்ளே இருந்து நீ பாட வேண்டும். உன்னால் ஆட்கொள்ளப்பட்ட சிவனடியாரில் கதையை வெறுமனே கற்பனையாக கதையாக நான் பாட முடியாது. எனக்குள்ளே வந்திருந்து நீ பாட வேண்டும் என்று தவம் செய்கிறார். இந்த இடத்திலே ஒரு செய்தி சொல்லுகிறேன் பாருங்கள். நமக்குள்ளே இருக்கிற சக்திகள் எல்லாம் ஒரு சின்ன சின்ன சக்திகள். ஜெயராஜா ஒரு சின்ன சக்தி, வள்ளிநாயகமா சின்ன சக்தி. இந்த பிரபஞ்ச சக்தியை ஒப்பிடுகிற பொழுது நம்முடைய சக்திகள் எல்லாம் ஒரு துளி அளவானது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் சக்தி ரூபம் நிரம்பி கிடக்கிறது. சக்தி ரூபம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி கிடக்கிறது. நாம் மனதை ஒன்றச் செய்து அந்த மன ஒன்றுதலோடு பிரபஞ்ச வழிபாடு செய்வோமானால், அந்த ஒன்றுதல் என்ற நிலை வாய்க்குமானால், பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்தி எல்லாம் நமக்கூடாக வெளிப்படும். இந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு காரியத்தையும் வேண்டி நீங்கள் மன உறுதியோடு உறுதிபட நிற்பீர்களானால் பிரபஞ்ச தொடர்பு ஏற்படும். பிரபஞ்ச தொடர்பு ஏற்பட்டால் அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சக்தி உங்கள் ஊடாக பாயும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதுதான் திருவள்ளுவர் சொல்கிறார், எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ. சந்தேகமே இல்லைடா, உறுதியாக நினை, எந்த விஷயமும் உனக்கூடாக வரும். ஏனென்றால் பிரபஞ்சத்திலே சக்தி தேங்கி கிடக்கிறது, அதை உனக்குள்ளே வர வேணும், அந்த மீட்டர் பிடிக்க வேணும், அவ்வளவுதான். எங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு பையன், நான் சொல்கிறது இப்போ 30 வருஷத்துக்கு முன்பு, எங்கள் வீட்டில் அப்போ ரேடியோ பெட்டி இருந்தது, டிவி எல்லாம் வராத காலம். அந்த பையன் எப்போவும் வந்து எங்கள் வீட்டில் ரேடியோ கேட்பான். அப்போ அந்த காலத்தில் இந்த பிபிசி நியூஸ் போடுவார்கள். இந்த பையனுக்கு ரொம்ப ஆச்சரியம், இந்த நியூஸ் எங்கேருந்து சொல்லுகிறார்கள் என்று கேட்டால், வீட்டில் சொல்லுவார்கள், அது லண்டனில் இருந்து சொல்லுகிறார்கள். இப்போ போன மாதம் சொன்ன செய்தி இன்றைக்கு வருதா? இல்லை, இப்போ சொல்லுகிறார்கள், இப்போ வருகிறது. அவனுக்கு அது ஆச்சரியம். என்னங்க சார், இந்த பெட்டியில் அது வருமா? அவன் ஆச்சரியமாக கேட்பான். எங்கள் வீட்டில் சொல்வார்கள், ஆமாம், இந்த பெட்டியில் வரும். உடனே அவன், நானும் அதுக்கு முயற்சி பண்ணி பார்க்க போகிறேன் என்று போனான். போய் அடுத்த நாள் சொன்னான், நானும் ஒரு பெட்டி எடுத்து பார்த்தேன், அந்த பெட்டியிலே சத்தமே வர இல்லை என்றான். என்ன பெட்டிடானா, அவன் சும்மா ஒரு மரப்பெட்டியை எடுத்து வச்சு அதை உருட்டுறான். வீட்டில் சொன்னார்கள், அந்த பெட்டியில் வராதுடா, அதுக்கென்று ஒரு பெட்டி இருக்கிறது, ரேடியோ பெட்டி, அதை வாங்கு. சரி என்று அவன் போய் வாங்கினான். அடுத்த நாள் ஓடி வந்தான், சத்தம் வரவில்லை. உன்னை ஏன் வரவில்லை என்று கேட்டால், அவன் பேட்டரி போடவில்லை, அந்த ரேடியோவுக்கு பேட்டரி போடவில்லை. பேட்டரி போட வேணுமடா, போடு. அடுத்த நாள் பேட்டரி வாங்கி போட்டு விட்டான். அடுத்த நாளும் வந்தான், சத்தம் வரவில்லை. ஏன் சத்தம் வரவில்லை? நீ இன்னும் சுவிட்சை ஆன் பண்ணவில்லை. பேட்டரியை போட்டால் போதுமா, அதை ரேடியோ பெட்டியை ஆன் பண்ண வேணுமா? ஆன் பண்ணவில்லை. இவன் அடுத்த நாள் ஆன் பண்ணான், இப்போவும் வருதில்லை என்றான். டே, அந்த மீட்டரை கொஞ்சம் செட் பண்ணுடா. அதுக்கப்புறம் அவன் அந்த மீட்டரை உருட்டி 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 அந்த ஒரு இடத்துல வந்து நின்ற உடனே லண்டனில் பேசுகிற சத்தம் இவன் வீட்டில் கேட்குது. கேட்குதா இல்லையா? கேட்குது அல்லவா? அதுபோல இந்த உடம்பாகிய பெட்டியிலே ஆத்மாவை பற்றி போல ஆக்கி பலப்படுத்தி, அதற்கு பிறகு உங்களுடைய புத்தியாலே அந்த இயற்கையோடு சேர்ந்து ஒன்றுவதாகி அந்த மீட்டரை செட் பண்ணி விட்டீர்களே ஆனால், சேக்கிழாருக்கு பெரிய புராணம் பாய்ந்தது போல நமக்கும் ஏதோ ஒரு புராணம் பாயும், சந்தேகமில்லை. சேக்கிழாருக்கு அந்த ரகசியம் தெரிந்தது. பிரபஞ்ச சக்தியை வாங்கினால்தான் இந்த காவியம் பாட முடியும் என்று நினைத்து தவம் கிடந்தார். நான் நினைக்கிறேன், சாப்பிட்டிருக்க மாட்டார், தண்ணி குடிச்சிருக்க மாட்டார், சிவனையே நினைத்து இருந்தார். அந்த தவம் என்னாயிற்று என்று கேட்டால், சிவனே அவருக்கு அருள் செய்கிறார், நீ பாடு, நான் உனக்கு பின்னாலே உதவி செய்கிறேன். சேக்கலார் சொல்லிவிட்டார், அந்த பேச்சுக்கே இடம் இல்லை, நான் என்ன பாடுவது, நீ தொடக்கி வை, பாட்டு வந்தால் பாடுகிறேன். சிவன்
நம்முடைய சைவம் சொல்லுகிறது, உலகெலாம் என்று வார்த்தை எடுத்து கொடுத்தான், உலகெலாம் என்று வார்த்தை எடுத்து கொடுத்தான். அசரீரி ஒழித்தது என்கிறார்கள் சில பேர். இதை பேசுகிற பொழுது எப்படி நினைப்பார்கள் என்றால், நாங்கள் சமயத்தை பல விஷயங்களை புரிந்து கொள்வதில்லை. அசரீரி ஒழித்தது என்றால் ஏதோ மைக் போட்டு சத்தம் போட்டது மாதிரி திடீரென்று உலகெலாம் என்று எல்லாருக்கும் கேட்டதா என்றால், என்னுடைய அபிப்பிராயம் அப்படி கேட்டிருக்காது. சேக்கலாருக்கு மட்டும், அவர் செவிக்கு மட்டும் உலகெலாம் என்ற வார்த்தை கேட்டது. அந்த வார்த்தைக்குள்ளேயே பெரிய புராணம் அடங்கிவிட்டது. பாருங்கள், இங்கே பாருங்கள், நம்முடைய சமயத்திலே அத்தனையும் சொற்பிரபஞ்சம் பொருட்பிரபஞ்சம் என்று ரெண்டாக பிரிந்து கிடக்கிறது. இந்த சொற்பிரபஞ்சத்தினுடைய மூலமே பிரணவன்தான், பிரணவன்தான், ஓங்காரன்தான். இறைவன் எடுத்து கொடுத்த வார்த்தை இருக்கிறதே உலகெலாம் என்று, அந்த வார்த்தையே ஓங்காரன்தான். பிரணவம் மூன்று எழுத்துக்களாலே ஆனது. நான் ரொம்ப சிரமப்படுத்தவில்லை, சித்தாந்தம் சொல்லி உங்களை சிரமப்படுத்தவில்லை, சும்மா மேலோட்டமாக சொல்லுகிறேன். ஆ உ உம் இந்த மூன்றையும், மூன்று எழுத்துக்களினுடைய கூட்டுத்தான் ஓம். ஆ உ உம் ஆ உ உம் இதை ரொம்ப வேகமாக சொன்னீர்களானால் ஓம் என்று ஒலிக்கும். ஆ உ உம் அது என்ன? ஆ உ உம் என்றால் வாயை திறக்க பிறக்கிற ஓசை ஆ, வாயை திறந்தால் வருகிற ஓசை ஆ. அந்த ஓசை நெடுக வைத்திருந்தால் வாய் வலிக்கும். அப்போ அதை நிரந்தரமாக அந்த ஓசை கொஞ்ச நேரம் நிற்க வேணுமானால் வாயை குவிக்க வேணும் ஊ, கொஞ்ச நேரம் நிலைக்க செய்வதானால் ஊ, பிறகு இனி முடிப்போம் என்று கேட்டால் வாயை மூட வேண்டும் உம். ஆ தொடக்கம், ஊ நிலைத்தல், இம் முடிவு. இந்த உலகத்தினுடைய தொடக்கம் நிலைத்தல் முடிவு இது மூன்றையும் உட்படுத்தியது தான் ஓம் என்கின்ற பிரணவம். இதை புரிந்து கொள்ளுங்கள். சேக்கலாருக்கு கடவுள் எப்படி வார்த்தை எடுத்து, நான் கடவுள் வார்த்தை தான் என்பதற்கு நான் நிரூபணம் சொல்லுகிறேன். சேக்கலாருக்கு என்ன எடுத்து கொடுத்தார்? உலகெலாம் என்று எடுத்து கொடுத்தார். இங்கே பாருங்கள், இந்த ஆ உ உம் என்று மூன்று எழுத்து சொன்னேனே, பெரும்பான்மையான புலவர்கள் தங்களுடைய காவியத்தை ஊனாவில் தான் தொடங்கி இருக்கிறார்கள். ஏன்? ஆனா பிறப்பு, ஊனா நிலைப்பு, இம்மன்னா முடிவு. ஒரு காவியம் படைத்து அது நிலைக்க வேண்டுமானால் அதனாலே அதை உகரத்திலே தொடங்க வேண்டும் என்று நம் பெரியவர்கள் நம்பினார்கள். அதனால்தான் கடிதங்கள் எழுதுகிற பொழுது கூட ஊனா போட்டு கடிதம் எழுதுகிற முறை அப்போது இருந்தது. இப்போ எல்லாம் கிண்டல் பண்ண, என்னையா சும்மா ஊனா போட்டால் எல்லாம் வந்துடுமா என்கிறான். சில விஷயங்கள் நிரூபிக்க முடியாது, அனுபவத்திலே தான் அறிந்து கொள்ள முடியும். ஊனா என்பது நிலைப்பு, அதனால்தான் உலகம் யாவையும் என்று கம்பர் தொடங்கினார், உலகெல்லாம் என்று சேக்கலார் தொடங்கினார், உலகம் உவப்பை என்று நக்கீரர் தொடங்கினார். ஊனால் தொடங்கின எல்லாம் நிலைச்சுது. பெரிய புராணம் நிலைக்க வேணும் என்று சிவபெருமான் நினைச்சு ஊனா முதல் வரக்கூடிய வகையிலே அந்த எழுத்த தொடங்கி விடுறார், ஊனாவை தொடங்கி விடுகிறார் உலகம். அது மட்டும் இல்லை, பாருங்க, பிரணவம் என்பது நாத விந்துக்களினுடைய சேர்க்கை. ஒரு அஞ்சு நிமிஷம் இதை பற்றி சொல்லுவேன், அதுக்கு பிறகு நீங்கள் பயப்படாதீர்கள், இதை எப்படியே தொடர்ந்து உங்களை அறுக்க மாட்டேன். சைவத்தில் இது இருக்குதுன்னு தெரிய வேண்டாமா? அதுக்காக சொல்லுகிறேன். பிரணவம் என்று சொன்னேனே ஓங்காரம், அது ரெண்டினுடைய சேர்க்கை. நாதம் பிந்து ரெண்டினுடைய சேர்க்கை. நாதத்துக்கு அடையாளம் கீறு, பிந்துவுக்கு அடையாளம் வட்டம். நாதத்துக்கு குறியீடு கோடு, பிந்துவுக்கு அடையாளம் வட்டம். ஒரு வட்டம் போட்டு கோடு கீறினால் ஊனா. அப்போ நாதமும் பிந்தும் சேருகிற அந்த அடையாளம்தான் ஊனா. அப்போ ஊனா போட்டாலே ஓங்காரம்தான். அப்போ சேக்கலாருக்கு சிவபெருமான் எடுத்து கொடுத்தாரே உலகம், உலகம் என்று வார்த்தை எடுத்து உலகெல்லாம் என்று எடுத்து கொடுத்தாரே, அந்த ஊனாவிலேயே பிரணவம் வந்துவிட்டது. அதுக்கப்புறம் அந்த சொல்ல பாருங்கள், உலகெல்லாம் என்று சொல்லியிருக்கிறதே ஊனாவில் தொடங்கி இம்மன்னாவில் முடிகிறது. ஊனா முன்னுக்கு இருக்கிறது, பின்னாலே இம்மன்னா. எல்லா எழுத்துக்குள்ளேயும் ஆனா கலந்திருக்கிறது, அது உங்களுக்கு தெரியும். ஆகவே ஊனா இம்மன்னா ஆனா மூன்றும் சேர்ந்த முதல் சொல்லியிருக்கிறதே அதுகும் பிரணவம் தான். ஊனா பிரணவம், உலகெல்லாம் பிரணவம். அவ்வளவுந்தானா என்று கேட்டால், உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகிற்சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்று இம்மன்னாவிலே முடிகிறது. பாட்டு தொடக்கம் ஊனா, முடிவு இம்மன்னா, எல்லா எழுத்துலையும் ஆனா. ஆகவே பாட்டே பிரணவம்தான். முதல் எழுத்து பிரணவம், முதல் சொல் பிரதவம், முதல் பாட்டு பிரணவம். அவ்வளவுந்தானா என்று கேட்டால் சேக்கலாருடைய ஆச்சரியம் பாருங்கள். அவர் தொடங்குகிற முதல் பாட்டு உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன், முடிகிற பாட்டினுடைய கடைசி சொல் உலகெலாம் என்று முடியும். அப்போ பாருங்கள், முதல் எழுத்து ஊனா, பாட்டு காவியத்தினுடைய கடைசி செய்யலுடைய கடைசி எழுத்து இம்மன்னா,
அப்போ ஊனா உம்மன்னா மற்ற எழுத்துல எல்லாம் ஆனா இருக்கிறது. அப்போ மொத்த பெரிய புராணமும் பிரணவன் தான். பெரிய புராணத்தை படித்தால் பிரணவ மந்திரத்தை உச்சரித்ததற்கு அது சமன். இதெல்லாம் தெரிஞ்சா படிக்காம இருப்போமா? சேக்கலாருக்கு அப்படியே கொட்ட ஆரம்பிக்கிறது. அதற்கு பிறகு அவருடைய வடிவிலே நின்று சிவபெருமானே பெரிய புராணத்தை இயற்றினான். இதுதான் உண்மை. அதனாலே தான் அந்த காவியம் இவ்வளவு சிறப்பு பெற்று கிடக்கிறது. நான் ரொம்ப ஆச்சரியப்படுறது உண்டு. எனக்கு ஆரம்ப காலத்திலே நான் நினைக்கிறது உண்டு, நல்லா சைவம் படித்தவர்கள் பல பேர் இங்கே இருப்பீர்கள், இருக்கிறீர்கள். நான் என்னுடைய சுதந்திரத்துக்கு சில விஷயம் சிந்திப்பேன், அதை தப்பாக தயவு செய்து நினைக்கக்கூடாது. நான் சைவத்தினுடைய எதிரி அல்ல என்பதை முதல் தெரிந்து கொள்ளுங்கள். எனக்கு சேக்கலாரில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னதான் என்றாலும், அவர் புலவர் அல்லவா, படித்த புலவர் அல்லவா? ஒரு புலவனுக்கு என்ன வேணும்? ஒரு காவியம் செய்வதானால் ஒரு விரிந்த காவியம் செய்வதற்கு ஒரு விரிந்த கிரவுண்ட் வேணும். இப்போ கம்பனுக்கு கம்பராமாயணம் எடுத்து கொண்டு பெரிய இத்தனை படலங்கள் இத்தனை பாட்டுகள் படித்து 10,000 பாட்டு படித்து ஒரு ராமாயணம் செய்தானே, ஒரு கதையை விரித்து சொன்னான். வில்லிபுத்தூரார் ஒரு கதையை விரித்து சொன்னார். சிலப்பதிகாரம் ஒரு கதையை விரித்து சொன்னார். சேக்கலார் என்ன செய்திருக்க வேண்டும்? ஒரு கதையை எடுத்துக்கொண்டு அந்த ஒரு கதையை விரித்து பாடியிருந்தால் தமிழிலே ஒரு அழகான காவியம் கிடைத்திருக்கும். ஏன் சேக்கலார் 63 பேர் கதையை கொண்டு வந்து வைக்கிறார்? இது முதல் கேள்வி. அப்போ இவருக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லையா? ஏன்னா 63 கதை இருந்துட்டு போகட்டும் சார், சுந்தரர் படிச்சிருக்கட்டும், அதில் ஒரு கதையை எடுத்து இதுதான் சைவம் சொல்லியிருக்கலாம் அல்லவா? சேக்கலாருக்கு இது தெரியாதா? அப்படி சொல்லியிருந்தால் அவருக்கு காவியம் பாடுகிற வாய்ப்பு ரொம்ப அதிகத்த. அந்த படலம் இந்த படலம் நாட்டுப்படலம் நகரப்படலம் எல்லாம் ரொம்ப விரித்து பாடியிருக்கலாம். சேக்கலார் 63 கதையை கொண்டு வந்து ஒரு காவியத்துக்குள்ளே அடக்குகிறார். இது காவியத்துக்கு பலமா பல இனமா என்றால் என்னை கேட்டால் சொல்லுவேன், தமிழ் மட்டும் படித்தவன் என்ற அளவிலே சொல்லுகிறேன், அது பல இனம்தான். அவருக்கு விரிந்து பாட முடியவில்லை. பின்னே ஏன் சேக்கலார் 63 கதையை எடுத்துக்கொண்டு பாடினார் என்றால், அதில் ரொம்ப ரகசியம் இருக்கிறது. சேக்கலாருக்கு நம் இயல்பு தெரிகிறது, நம் இயல்பு தெரிகிறது சேக்கலாருக்கு. என்ன செய்வோம் நம்முடைய இயல்பு? ஏதாவது ஒன்றை பிடித்து கொண்டால் பிறகு விடமாட்டோம், அது நம் இயல்பு. சேக்கலார் நினைக்கிறார் இந்த 63 கதையிலே ஒரு கதையை சொன்னாலே ஒரு நல்ல காவியம் செய்ய முடியும். சேக்கலார் என்ன நினைக்கிறார் என்றால், அப்படி பண்ணப்படாது, அப்படி பண்ணப்படாது. ஏனென்றால் ஒரு கதையை சொல்லி இதுதான் பெரிய புராணம் சிவனடியார் வரலாறு என்று சொன்னால் அதற்கு பிறகு நாங்கள் ரெண்டு கரையிலையும் ரெண்டு கோடு போட்டுருவோம். இப்போ கண்ணப்பர் நாயனார் கதை சொல்கிறார் என்று வையுங்க, அதை விரித்து சொல்லியிருக்கிறார் என்று வையுங்க, அந்த ஒரு கதையை சொன்னால் என்ன செய்வோம்? கடவுளை அடைவதற்கு கண்ணை பிடுங்கினால் அப்பினால் தான் முடியும், நாம் தீர்ப்பழுதிடுவோம். சுந்தரர கதையை சொல்கிறாருன்னு வைங்க, சிவபெருமானை பித்தா என்று பேசினால்தான் சிவபெருமானை அடைய முடியும், தீர்மானம் பண்ணிடுவோம். இன்னும் ரெண்டு சிவர் ஒன்றுக்கு ரெண்டு மனைவியை கட்டினால்தான் சிவபெருமானை அடைய முடியும். நம்ம சின்ன புத்தி பெரிய விஷயங்களை சின்னனாக்கி விடுவோம். சேக்கலார் அதனாலே தான் நினைக்கிறார் ஒரு கதை பாடக்கூடாது, பாடினால் இந்த முட்டாள் இனம் என்ன செய்யும் என்று கேட்டால், கடவுளை அடைவதற்கு ஒன்றே தான் வழி என்று நினைத்து கொண்டு அந்த ஒரு வழியை தவிர வேறு வழி இல்லை என்று தீர்மானம் பண்ணிவிடும். நம்முடைய பல இனம். ஒரு மடத்திலே ஒரு சாமியார் இருந்தார், ரொம்ப பெரிய ஞானி. ஒரு நாள் அவர் காலையிலே போய் தியானம் பண்ணுவதற்காக பூஜை அறையிலே உட்கார்ந்தார். தன்னை மறந்து இறைவனோடு ஒன்றி தியானத்திலே அப்படியே அவருடைய உள்ளம் போய்கொண்டிருக்கிறது. அந்த நேரம் இந்த மடத்திலே ஒரு பூனை. இந்த மடத்து பூனைக்கு சாமியாரை ரொம்ப பிடிக்கும். அந்த பூனை சுவாமி தியானத்தில் இருக்கிறார் என்று தெரியாமல் அந்த பூனை சாமிக்கு கிட்ட போய், இந்த பூனைகளையே நீங்கள் அன்பாக வளர்க்குற பூனையை பார்த்தா தெரியும், அது உடம்பால் அந்த எஜமானை போட்டு இப்படி தேய்க்கும். இந்த பூனையும் என்ன பண்ணியது, சுவாமி தியானத்தில் இருக்கிறது தெரியாமல் போய் அவர் முதுகில் போய் தன்னுடைய முதுகை போட்டு தேய்ச்சிது. சுவாமிக்கு தியானம் குழம்பி போச்சு. கண்ணை விழித்தார் சுவாமி, பூனை தன் முதுகை தேய்க்கிறது பரவாயில்லைன்னு அதை தடவி கொடுத்துட்டு விட்டுட்டார். அடுத்த நாளும் தியானத்துக்கு உட்காருகிறார். அடுத்த நாளும் பூனை வந்து விட்டது. தியானத்தில் அவர் போய் கொண்டிருக்கிற பொழுது முதுகை தடவியது, தியானம் போச்சு. மூன்றாம் நாளும் இதே கதை. சுவாமிக்கு பூனையை அடிக்கவும் விருப்பம் இல்லை, தியானத்தை விடவும் விருப்பம் இல்லை. அதனால் நாலாம் நாள் என்ன பண்ணினார் இந்த பெரிய சுவாமி,
தியானம் உட்கார்றதுக்கு முதல் இந்த பூனையை பிடிச்சி பக்கத்தில் இருந்த தூணில் கட்டி வச்சுட்டார். பக்கத்தில் ஒரு தூண் இருந்தது, அதில் கட்டி வச்சுட்டு தியானம் பண்ணினார், நல்லா தியானம் பண்ணினார். அப்போ அன்றையில் இருந்து சாமியாருக்கு ஒரு வழக்கம், என்ன பண்ணுவார், தியானத்துக்கு உட்கார்றதுக்கு முதல் பூனையை பிடிச்சி கட்டி வைப்பார். இது நடந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் அந்த பெரிய சுவாமி சமாதி ஆகிட்டார், சின்ன சாமி இதுக்கு வந்துட்டார், பதவிக்கு வந்துட்டார், அவருக்கு அடுத்தவராக இருந்தவர். அவர் தம்பிரான் சாமியானோடனே அந்த மடத்தில் போட்ட முதல் கட்டளை, யாராவது ஒருத்தர் தியானம் பண்ண வேணுமானால் ஒரு பூனையை பிடித்து கட்டி வைத்து விட்டுத்தான் தியானம் பண்ண வேண்டும். மடத்தில் இருந்த தம்பிரான்கள் எல்லாம் பூனை எங்கே கிடைக்கும்னு தேடி திரிகிறாங்க. பெரியசாமி பூனையை கட்டி வச்சது தியானத்துக்கு இடைஞ்சலாக இருக்கிறது என்பதற்காக கட்டி வைத்தார்கள். அவர் வாயால் ஒன்றும் சொல்ல இல்லை. இவன் இதை பார்த்து கொண்டே இருந்த இந்த பயல் என்ன நினைத்தான், தியானத்துக்கும் பூனைக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறது, ஆகவே பூனையை கட்டி வைத்து தான் தியானம் பண்ண வேண்டும். மடத்திலே சட்டம். நம் சைவம் இப்படி பல இடங்களிலே முட்டால் பட்டம் கட்டி கொண்டு நிற்கிறது. உண்மை விடயம் தெரியாமல் பொய்மையை வளர்ப்பதற்கு சைவம் ஒரு நாளும் இடமளிக்காது. எனக்கு சைவம் பற்றிய பெருமை கொஞ்ச நஞ்சம் இல்லை பாருங்கள், ஒரு நாளும் இடமளிக்காது. உங்களுக்கு நான் முன்பு சொன்னேனோ என்னவோ தெரியவில்லை, நம் புராணங்களிலே ஒரு கதை, தாருகாவன முனிவர்கள் என்று சில முனிவர்கள் இருந்தார்கள். தாருகாவனத்திலே சில முனிவர்கள் ரொம்ப படித்தவர்கள், வேதத்தை ரொம்ப படித்தவர்கள், ஒன்றும் ஒழுக்க குறைந்தவர்கள் இல்லை. நீங்கள் இதை கொஞ்சம் கவனித்து கேட்க வேணும். ரொம்ப ஒழுக்கமானவர்கள், ஆசார சீலர்கள், வேதங்களை நன்றாக படித்தார்கள், வேதத்தை உருப்போட்டார்கள், முறைப்படி படித்தவர்கள். நம் புராண கதையிலே என்ன வருகிறது என்று கேட்டால், இந்த முனிவர்களை அடக்குவதற்கு சிவபெருமான் பிச்சாடனராய் வந்தார் என்று ஒரு கதை. இந்த ஆளுக்கு பைத்தியக்காரன்னு பெயர் வச்சது சரியா இல்லையா? சிவபெருமானுக்கு பைத்தியக்காரன் என்று பெயர் கொடுத்தவர்கள் நாங்கள். இந்த சைவ சமயம் செய்திருக்கிற வேலையை போல ஒருத்தரும் பண்ணதில்லை பாருங்கள். எங்காவது அவன் அவன் சன் சமயத்தினுடைய மூல கடவுளுக்கு பைத்தியக்காரன் என்று பெயர் வைப்பார்களா? வச்சுட்டு உயிரோடு வாழ முடியுமா? சுந்தரமூர்த்தி நாயனாரே கேட்குறான், நான் என்னப்பா பாடுவேன் தெரியாமல் திட்டிட்டேனே. என்ன சிவபெருமான் ரொம்ப பெரிய மனசு உள்ளவர், என்னடா பித்தா என்றுதானே திட்டினாய், பித்தா என்றே பாடு. வேறு எந்த சமயத்திலேயாவது ஒரு சாமி வந்து சொல்வாரா, என்ன பைத்தியக்காரன் பித்தான்றது நல்ல தமிழ், கொஞ்சம் கேட்க மரியாதையாக இருக்குது, சரியாக சொன்னால் பைத்தியக்காரன்ட்டு பாடு. யாராவது சொல்வார்களா? சொன்னாலும் கீழே இருக்கிறவன், அந்த சமயத்தை தெரிந்தவன், அந்த சமயத்தினுடைய மூல கடவுளை பைத்தியக்காரன் என்று பாடுவார்களா என்று கேட்டால் கடைசி வரையும் பாட மாட்டார்கள். சைவத்திலே சிவனே சொன்னார், என்ன பைத்தியக்காரன்ட்டு பாடுண்டு சிவனடியான், அதை பாடினான், பித்தா பிறை சூடி பெருமானே அருளாடா. எங்காவது இப்படி ஒரு சமயம் இருக்குமா? பெரியோர்களை நான் கெஞ்சி கேட்டுக்கொள்வது, வெறும் மரபுக்குள்ளே மட்டும் நின்று 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 சமயத்தை ஒரு இந்த பூனை கட்டின மாதிரி ஆக்கிடக்கூடாது. நம் சமயத்தினுடைய பெருமை என்ன என்று நம் இளம் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். பாடுறா, நம்ம கடவுளை பைத்தியக்காரன் என்று சொன்னோம். நான் ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயங்களில் இன்னொன்று பாருங்க, எங்காவது ஒரு சமயத்திலே கடவுள் டான்ஸ் ஆடினபடி நிற்கிறாரா? நான் உங்களை கேட்குறேன், எங்காவது ஒரு சமயத்திலே கடவுள் டான்ஸ் போஸில் நிற்கிறாரா? நான் சொல்கிறேன் பாருங்கள், இப்போ என்ன என்னிலே நான் இந்த சமயம் பேசுகிறதால இந்த தோற்றத்தால் என்னால் ஒரு மரியாதை வரும், திடீரென்று எழும்பி நின்று நான் நடனம் ஆட தொடங்கினால் இந்த ஆளுக்கு என்னடா லூஸ்ன்னு சொல்லுவீங்களா இல்லையா? ஒரு பெரிய மனுஷன், ஒரு அறிவாளி, ஒரு சமூக பிரமுகன் திடீரென்று நாட்டியம் ஆடினா அதை ஏற்போமா? நாங்கள் ஏற்க மாட்டோமே. ஆனால் நம்ம கடவுளை டான்ஸ் ஆடி கொண்டு வச்சுருக்கிறோம், வேறு எந்த சமயத்திலும் கிடையாது. சைவ சமயம் இப்படி சில அங்கீகாரங்களை பண்ணினது. டான்ஸ் ஆடினாலும் சிவன் பற்றிய பெருமை குறையாமல், பைத்தியக்காரன் என்று சொன்னாலும் சிவன் பற்றிய பெருமை குறையாமல் வைத்திருப்பது தான் சைவத்தினுடைய தனித்தகுதி. தனித்தகுதி டான்ஸ் என்று அவன் சும்மா டான்ஸ் ஆடுறான், ஐந்தொழில் நடனம் புரிந்து கொண்டிருக்கிறான். தத்துவத்தினாலே அந்த நாட்டியத்தினுடைய பெருமையை நிலைநிறுத்தினார். அப்போ இறைவன் மேலே அப்படி ஒரு இறுக்கமான பற்று உண்டாக்குவதற்கு சைவம் ஒரு காரணமாக இருந்தது. தாருகாவனத்து முனிவர்கள் நல்லா வேதம் படித்தார்கள். படித்து என்னாச்சு என்று கேட்டால், அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நான் வியந்திருக்கிறேன். வேதத்தை சொல்லி நினைத்த பொருளை உருவாக்குகிற அளவுக்கு அவர்களுக்கு வேதம் பயிற்சியானது. சும்மா லேசுப்பட்ட முனிவர்கள் என்று நினைக்கப்படாது. வேதத்தை சொல்லி அவர்கள் யானையை உருவாக்கினார்கள், புலியை உருவாக்கினார்கள், பாம்பை உருவாக்கினார்கள் என்கிறது புராணம்.
அப்போ அப்படி படித்தவர்கள் அவர்களை ஏன் சிவபெருமான் எதிர்க்க வேண்டும்? நாங்கள் மற்ற சமயம்னா என்ன சொல்லுவோம்? வேறொரு சமயத்திலே இருந்தவர்களை தண்டிக்க அந்த சமய கடவுள் வந்தார். அப்படி தானே படிப்போம். இது வேதத்தை படித்தவர் முனிவர்களை அடக்குவதற்கு சிவபெருமான் வந்தார். ஏன் தெரியுமா? சிவபெருமானுக்கு போய் பிடிக்காது. மாற்று சமயம் என்றால் வேறொரு சமயத்தை அடக்க நம் சமய கடவுள் வந்தார் என்று சொல்வோம். வேறொரு சமயத்தை எல்லாம் அடக்க சிவபெருமான் வரவில்லை. தன் சமயத்திலே இருந்த முனிவர்கள், வேதத்தை நன்றாக படித்தவர்கள் அவர்களை அடக்க வந்தார். ஏன் வந்தார் தெரியுமா? நான் நேற்று சொன்னேனே அதுதான், வேதத்தை படித்து படித்து அவர்களுக்கு ஒரு திமிர், வேதம் பயன் செய்ய ஆரம்பித்து விட்டது திமிர். வேதம்தான் கடவுள் என்று நினைக்க ஆரம்பித்தார்கள். வேதம் சொன்ன பலனெல்லாம் செய்கிறதல்லவா, ஆகவே வேதத்தை கடவுள் என்று நினைத்தார்கள். நாங்கள் சொன்ன உடனே எல்லாம் உண்டாகிறது என்றபடியால் நாம் தான் அதுக்கு ஒதாரிட்டியான ஆட்கள் என்று நினைத்தார்கள். அது மட்டுமல்ல, இந்த சமூகத்துக்குள்ளே ஒரு அந்தஸ்து வந்தாலே அந்த அந்தஸ்தை அவன் தனக்கு மட்டும் ஆக்க மாட்டான், தன் குடும்பத்துக்கும் ஆக்கி விடுவான். இந்த முனிவர்கள் என்ன செய்தார்கள்? நாங்கள் தான் சமுதாயத்திலே பெரியவர்கள், அது மட்டுமல்ல நம் மனைவிமார்கள் எல்லாம் இந்த சமுதாயத்திலே கற்புக்கரசிகள் என்று நிறுவினார்கள். மனைவிமார்கள் தான் கற்புக்கரசிகள். ஏன்னா அவர் பெரிய ஆளுன்னா அவர் மனைவியும் கற்புக்கரசியாக இருக்க வேணும். இந்த பெண்களுக்கு என்னென்ன சட்டம் பண்ண முடியுமோ பண்ணி அது ரொம்ப இறுக்கமான ஒரு சூழ்நிலையை வச்சுருக்கிறார்கள். எல்லாருக்கும் அவர்களோட பயம், வேதம் சொன்னால் உடனே பலிக்குது. சிவபெருமான் பார்த்தார், இவர்களை தண்டிக்க வேணுங்கிறதுக்காகவே பிச்சாடனர் வேடம் கொண்டு வந்தார். காம குறிப்போடு வருகிறார். என்னுடைய அபிப்பிராயம், இப்போ இப்படி சொன்னால் சில பேருக்கு கோபம் வரும், ரன்னிங் ஷார்ட்ஸோடு வந்திருப்பார் சிவபெருமான். இந்த நாங்கள் சொல்கிற பிளே பாய்னு சொல்கிறோமே அந்த மாதிரி தான் வந்திருப்பார் சிவபெருமான். வீதி வழியாக நடக்கிறார். அப்படி ஒரு அழகு, சிவனுடைய அழகை சொல்லவா வேண்டும், அது மயக்குவதற்காகவே வேடம் போட்டு வருகிறான் பிச்சாடனராக. இந்த ஆவுடையார் கோயிலில் ஒரு பிச்சாடனர் சிலை செய்து வச்சுருக்காங்க சார். நான் இப்போ முனிபத்னியாக இருந்தாலும் அவருக்கு பின்னால் போயிடுவேன். அப்படி ஒரு சிலை இருக்கிறது, நான் பார்த்து அப்படி மயங்கி இருக்கிறேன். அப்படி ஒரு ஆண் அழகு, அப்படி ஒரு கவர்ச்சி ஈர்ப்பு, இப்படி வந்தார் வீதியிலே. இது நாள் வரைக்கும் பத்தினிகளாக தங்களை அறிவித்து கொண்டு முனிவர்களாலே அறிவிக்கப்பட்டிருந்த முனிவர்களுடைய மனைவிமார் எல்லாரும் சிவனுக்கு பின்னாலே போயிட்டார்கள். அதுதான், ரொம்ப கட்டுப்பாடு உண்டாக்காதீங்க. இதில் என்னுடைய அபிப்பிராயம் என்ன தெரியுங்களா, அந்த தாருகாவன முனிவர்களை விட அந்த பெண்கள் உயர்ந்தவர்கள். ஏனென்றால் வந்தது சிவன் என்ற உடனேயே ஈர்த்து அவர்களுக்கு பின்னாலே அவர்களாலே போக முடிந்தது. வேதம் படித்த காரணத்தினாலே முனிவர்களாலே போக முடியவில்லை, படிப்பு தடை. எப்பவும் பெண்கள் உணர்வு சார்ந்தவர்கள். சிவனை பார்த்தோன்னே அந்த ஆன்மா பழுத்துட்டுது, தன் பாட்டுக்கு பின்னாலே போய்விட்டது. தாருவாதன் முனிவர்களுக்கெல்லாம் கோபம், நம் மனைவிமார்கள் கற்புக்கரசி என்று அறிவித்திருந்தோமே எல்லாம் இந்த பிச்சாடனுக்கு பின்னாலே போகிறார்களே என்ற உடனே தம் வேதத்தை வைத்து இவனை எதிர்க்க வேணும் என்று புறப்பட்ட அக்கினி வளர்த்தார்கள். அதில் இருந்து பூதத்தை கிளப்பி அனுப்பினார்கள், யானையை கிளப்பி அனுப்பினார்கள், புலியை கிளப்பி அனுப்பினார்கள். சிவபெருமான் அதெல்லாம் உரிச்சு போட்டு போய்விட்டான். எனக்கு இந்த கதையை படித்தா நீங்களே சொல்லுங்கள், நான் எனக்கு இப்படி தான் ஐயா பேச தெரியும், நீங்களே சொல்லுங்கள். எங்காவது ஒரு சமயத்திலே தன் சமயத்தை பின்பற்றி தன் சமயத்தை பேணின ஒருவனை இழிவுபடுத்த அந்த சமயத்தினுடைய மூலக்கடவுளே வருவதாக எங்காவது ஒரு சமயத்தில் எழுதுவார்களா? சைவம் மட்டும்தான் எழுதும். ஏன் எழுதியது தெரியுமா? தன்னை பின்பற்றுகிறவர்களை இழிவுபடுத்துவதற்கல்ல, வழிபாடு என்று வருகிற பொழுது அதிலே பொய்மை ஒரு துளியளவு கூட வரக்கூடாது. நீ என்ன படித்திருந்தாலும் பிரயோசனம் இல்லை, என்ன படிக்கிறாய் என்பதிலே முக்கியம் இல்லை. நீ இறைவனை அனுபவிக்க வேண்டுமானால் உள்ளம் சுத்தமாக வேண்டும். நீ படித்து விட்டேன் என்று திமிர் படித்தால் அதை இறைவன் தடுப்பான். அதற்குத்தான் இந்த கதை. பைத்தியக்காரன் என்று சொல்லி மகிழ்கிற ஒரு கடவுள் இந்த உலகத்தில் எங்காவது இருப்பானா? தானே விரும்பி கேட்கிறார், என்ன பாடட்டும் இறைவா, என்னை நீ பாடு, சொற்றமிழ் பாடு என்றார் தூமரை பாடும் பாயார். பாடுறா சுந்தரமூர்த்தி, சுந்தரமூர்த்திகள் நான் என்னையா பாடுவேன். அதான் வந்தோடனே பித்தா என்று பேசினாயே அதை வச்சு பாடுறா. எந்த நாங்கள்லாம் ஏதோ சமுதாயத்தில் நம்ம அளவில் கொஞ்சம் பெரிய மனுஷர்களாக தானே இருக்கிறோம். எங்களை ஒருத்தன் பைத்தியக்காரன்னு பேசுகிறான்னு வைங்க, கோபம் வருமா சந்தோஷம் வருமா? அதுதான் நமக்கும் சிவபெருமானுக்கும் உள்ள வித்தியாசம். பித்தா என்று பேசி இருக்கிறான். என்ன பித்தா என்றா பேசினா, உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று சொல்ல இல்லை, நீ பித்தா என்று பேசினது ரொம்ப நல்லா இருந்ததுடா, அதை வச்சு பாடுறான்றார் இந்த பைத்தியக்காரன். எந்த பைத்தியக்காரன்? இந்த பைத்தியக்காரன். எனக்கு சிவபெருமானை பைத்தியக்காரன் என்று சொல்கிறதுல ஒரு காதல்.
அப்படிப்பட்டவர் தானே அவர், அப்படி இல்லாமல் இருக்க முடியுங்களா? அப்படி ஒரு அடியார்களை தூக்கி விடுவதற்காக பித்தா என்று பாடினவர், போய் கொஞ்சம் கூட கூடாது. அதனாலே தான் சேக்கலார் நினைக்கிறார், ஒரு வரலாறு நான் படைத்தால் இந்த மக்கள் என்ன நினைப்பார்கள், இனி இந்த வரலாறின்படி வாழ்ந்தால்தான் கடவுளை அடையலாம், கடவுளை அடைவதற்கு இது ஒன்றுதான் பாதை என்று நினைத்து விடுவார்கள், அந்த நினைப்புக்கு இடம் கொடுக்கப்படாது என்பதற்காக. அப்போ ஒரு மூன்று கதை படலாமா, அப்போ மூன்று வழி இருக்கிறது என்று சொல்லுவான், நாலு கதை படலாமா, நாலு வழி, 64 கதையும் பாடி ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத வகையிலே வாழ்ந்தவர்களை பாடி எல்லாரும் கடவுளிடம் போனான் என்று சொன்னதன் மூலம் நீ நீயாக இரு, அதிலே சுத்தமாக இரு, இறைவன் நம்பிக்கையோடு இரு, கடவுளிடம் நீ போகலாம் என்று நிரூபணம் பண்ணிய காவியம் தான் பிரியபுராணம். ஒன்று நீ கண்ணப்பன மாதிரி கண் புடுங்கி வைக்க வேணும் என்று அவசியம் இல்லை, சிறு தொண்டர் மாதிரி பிள்ளைய வெட்டி கொடுக்க வேணும் என்று அவசியம் இல்லை. சும்மா சாப்பாடு போட்டு ஒருத்தன் கடவுள்கிட்ட போயிட்டான் சார், தின்னவேலிக்காரருக்கு இது நல்லா தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. எங்காவது சமயத்தில் சொல்லி இருக்கிறத, சோறு சாப்பாடு போட்டார் சார் இளையான்குடி மாரணாயனார், சோறு போட்டார், வேற ஒன்றும் பெரிய சாதனையே பண்ணலை, வந்த எல்லாருக்கும் சோறு போட்டார், சோறு போட்டார், சோறு போட்டார், சோறு போட்டு சோறு போட்டேன். நான் சொன்னேனே 24 டிஷ்ஷில் ஒவ்வொரு நாளும் சோறு போட்டால் வீட்டில் சாப்பிடணும் மிஞ்சுமா, வறுமை வந்து விட்டது. அந்த வறுமையை கூட சேக்கலார் எப்படி பாடுகிறார், அதுதான் தெய்வ புலவன் என்பதற்கு சான்று. நாம் என்ன செய்வோம், சோறு போட்டு சோறு போட்டு வறுமை உற்றது என்று பாடுவோம். சேக்கலார் சொன்னார் வறுமை வந்தது என்று பாடவில்லை, வறுமை பதம் எய்திட என்றார். பதம் என்றால் பேறு, வறுமை பதம் ஆகுமா? எனக்கு வறுமை என்கின்ற பேறு கிடைத்தது என்று எவனாவது சொல்வானா? சேக்கலார் சொல்கிறார் இளையான்குடி மாரணாயனாருக்கு வறுமை பதம் கிட்டிற்று என்றார், அது வறுமையை ஒரு பேராக எடுத்துக்கொண்டாராம். இந்த சிவபெருமான் என்ன பண்ணுகிறார், இவர் சாப்பாடு போட்டு, இவர் வீட்டில் 3 நாளாக சாப்பாடு இல்லை, மனைவியும் சாப்பிடலை இவரும் சாப்பிடலை, இருந்த விதைநெல்லை கொண்டு போய் விதைச்சிட்டு வந்துட்டார். நடுச்சாமத்திலே கொட்டிற மலையிலே இருட்டிலே சிவபெருமான் ஒரு சிவனடியார் வேடங்கொண்டு இந்த வீட்டுக்கு சாப்பிட வர்றார் சார். ஒன்றும் பெரிய சாதனை பண்ண இல்லை, வேதம் படிக்க இல்லை, அது படிக்க இல்லை, கோயில் கட்ட இல்லை, கும்பாபிஷேகம் பண்ண இல்லை, திருமுறை முற்றோதல் பண்ண இல்லை, சோறு போட்டார், சிவபெருமான் வந்து வீடு தேடி வந்து முத்தி கொடுத்துட்டு போனார். இதுதான் சைவம், இதுதான் சைவம். ஒன்று நீ கஷ்டப்பட வேண்டாம், நீ எடுத்துக்கொண்ட கொள்கையிலே சத்தியமாக இரு. ஒருத்தர் சந்தனம் தேய்ச்சி கொடுத்தார், ஒன்றும் இல்லை, கையை தேய்ச்சிட்டார். இப்படி ஒரு சமயம் இருக்குமான், எந்த காரியத்தை நீ எடுத்துக்கொண்டாலும் அதிலே நிஜமாக இருந்தால் இறைவன் உன்னை நோக்கி வருவான். இதுதான் சேக்கலார் சொல்ல விரும்பினார். 63 கதையிலையும் இதுதான் விஷயம், 63 கதையிலையும் இதுதான் விஷயம். ஒவ்வொருவரும் அது எப்படி கடவுளோடு உறவு கொண்டாடினார்கள், எப்படி கடவுளோடு உறவு கொண்டாடினா. இப்போ பல இடங்களில் இந்த சேக்கலார் நடக்கிற பொழுதெல்லாம் பட்டி மண்டபங்கள் நடத்தி அது பட்டிமன்றம் நடத்துகிற எல்லாரும் சொல்லுகிற ஒரு செய்தி, இந்த வன்தொண்டர்கள் கதைகளை இப்போ எல்லாம் பேசப்படாது என்கிறார்கள். இப்போ பிள்ளையை வெட்டி கொடுத்தார், கண்ணை அப்பி கொடுத்தார், இந்த கதையெல்லாம் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடாது, அதெல்லாம் நாம் விட்டுடுவோம். ஏனென்றால் இவர்களுக்கு நம்பிக்கை இல்லை, இப்படியெல்லாம் நடக்குமா என்பதிலே நம்பிக்கை இல்லை, அதனாலே அந்த கதை பொய் என்று நம்புகிறார்கள். நான் சொல்லுகிறேன், அந்த கதைக்கும் உலகத்திலே ஒருவன் அன்றும் இருந்தான் இன்றும் இருப்பான். கண் பிடுங்கி அப்புவதற்கு அன்றைக்குத்தான் இருந்தான்னு கேட்காது, எங்கேயோ ஒரு மூலையில் இருப்பான், உனக்கு தெரியுமா? இன்றைக்கும் தம்முடைய உயிர் பற்றி கவலையே படாமல் நாட்டினுடைய எல்லையிலே நின்று நாட்டை காப்பாற்ற தன் உயிரை கொடுக்க போராடுகிற போர் வீரன் இருக்கிறான் தானே, இல்லாமலா போனான்? அப்போ அவன் முட்டாளா? தான் பிறந்த தேசத்துக்காக தன் உயிரை கொடுப்பதற்கு பனியிலையும் குளிர்லையும் வெயிலையும் இன்றைக்கும் ஒருவன் நிற்கிறான் என்றால் தான் விரும்பிய சிவனுக்காக கண்ணை கொடுக்க ஒரு கண்ணப்பன் இருந்திருக்க மாட்டானா? பிள்ளையை வெட்டி கொடுக்க ஒருவன் இருந்திருக்க மாட்டானா? நாம் நம்பிக்கை இல்லாமல் பேசி கொண்டிருக்கிறோம். என்னுடைய அபிப்பிராயம், ஒவ்வொருவரும் அன்றும் இருந்தார்கள் என்றும் இருக்கிறார். இதை பதிவு செய்ய வேண்டும் என்பதுதான் சேக்கலாருடைய விருப்பமாக இருந்தது. இதை பதிவு செய்ய வேண்டும், சமயத்திற்கு ஒரு கட்டுப்பாடு கிடையாது, எப்படியும் வழிபடு. அதில் ரொம்ப ஆச்சரியம் பாருங்கள், நான் ரெண்டு விஷயத்தை ரொம்ப வியக்கிறது உண்டு சேக்கலாரில். ஒன்று, மாற்று சமயத்தவரையும் நம் சிவனடியார்களிலே ஒருவராக ஏற்றுக்கொண்டார். எங்கேயாவது நீங்கள் சொல்லுங்கள், வேறு எங்கேயாவது சமயத்தில் இது நடக்குமா?
சாக்கிய நாயனார் என்று ஒரு நாயனார், அவர் சாக்கிய மதத்தைச் சேர்ந்தவர். அது உரை எழுதினவர்கள் நாங்கள் என்னென்னமோ எல்லாம் பண்ணி எழுதிவிட்டோம், அப்படி இல்லை. நான் இப்போ அதை சுத்தமாக நான் பார்க்கிறேன். சாங்கிய மதத்தைச் சேர்ந்த ஒருவர் சிவனுக்கு பூ போட்டார், கல்லாலை அறிந்தார். ஏனென்றால் அவர் மதத்தவர்கள் அவரை கண்டிப்பார்கள். ஆகவே பூ போட விரும்புகிறது மனம், பூ போட்டால் அவர்கள் மதத்தவர்கள் அவரை தண்டிப்பார்கள். கல்லாலை அறிவது போல கல்லை அறிந்தார், கல்லை பூவாக நினைந்தார், அது சிவனுக்கு பூவாக விழுந்தது. அவனை ஒரு இங்கே வா, சைவத்தில் 63 சீட், உனக்கு ஒரு சீட், வேறு சமயம் கொடுக்குமா? அதையா என்னவா இருந்தாலும் அவன் மாற்று சமயம்னா அவன் ஒரு ஓரமாக விடு, ஓரமாக விடு. ஒதுக்கிறது தானே நம்ம வேலை, சேர்க்கிறது வேலை. சமயம் என்பதும் மொழி என்பதும் மனிதர்களை சேர்க்க பிறந்த கருவிகள். இன்றைக்கு என்ன செய்கிறோம் என்றால் அதை வைத்துத்தான் மனிதர்களை ஒதுக்கி கொண்டிருக்கிறோம், ஒதுக்கி கொண்டிருக்கிறோம். சைவம் ஒரு காலம் அந்த காரியத்தை செய்யாது, ஒரு காலம் செய்யாது. மாற்று மதத்தவர் என்று தெரிந்து கொண்டும் அவரை தமக்குள்ளே இழுத்து கொண்டார்கள். அதைவிட பெரிய விஷயம் பாருங்கள், 63 வரல வாழ்த்து பாடுகிறார் சேக்கலார். பாடிவிட்டு அதை சுந்தரர் பாடுகி பாடிவிட்டு என்ன செய்கிறார், சிவனடியார்களை எல்லாம் பாடியாகிவிட்டது. தில்லைவாளந்த நர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன் எல்லாம் பாடிட்டார். பாடின பிறகு பாட்டு முடிஞ்சது, நிறுத்த வேண்டியதான். என்ன சொன்னார் தெரியுமா? அப்பாலும் அடி சார்ந்த அடியார்க்கும் அடியேன். எனக்கு இந்த ஒரு வரி போதும் பாருங்கள், நம்ம சைவத்தினுடைய பெருமையை உலகளந்து நாம் தலை நிமிர்த்தி சொல்வதற்கு. நம் சமயத்து அடியார்களுக்கு அடியேன் என்று சொன்னதிலே பெருமை ஒன்றும் இல்லை. அது நம் அடியவர்களுக்கு, நாம் அடியார்கள் தான். தில்லைவாளந்தனர் அடியார் தான், திருநீலகண்டத்து குயவனார்க்கடியன் தான், கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பனுக்கு அடியன் தான், எல்லா அடியார்கள் தான் ஐயா. ஆனால் அதில் என்ன சிறப்பு என்று கேட்டால், சைவத்தினுடைய சிறப்பு என்னவென்று கேட்டால், இதை பாடின சுந்தரர் தெளிவாக சொல்லுகிறார். முடிஞ்சது தானே விஷயம், முடிஞ்சது. இத்தனை அடியார்களுக்கும் அடியா இல்லை, அப்பாலும் அடி சார்ந்த அடியார்க்கும் அடியேன். இதுக்கு நேர்மையாக பொருள் சொன்னவர் சேக்கலார் ஒருத்தர் தான். இதை இந்த அடியை நேர்மையாக விரித்தவர் சேக்கலார் ஒருத்தர் தான். மற்றவங்க எல்லாம் என்ன சொன்னார்கள் என்றால், அப்பாலும் என்றால் காலத்தாலும் இடத்தாலும் முந்தி இருந்தவர்களாகிய சிவனடியார்களுக்கு அடியேன் என்பதை சொல்லுகிறார் சுந்தரர் என்று உரை எழுதினார்கள். தெரிந்த எல்லாரையும் சொல்லியாகிவிட்டது. காலத்தில் முந்தியும் சிவனடியார்கள் இருந்திருப்பார்கள், இனி அவருக்கு பிற்காலத்திலேயும் இருப்பார்கள். ஆகவே முந்தி பிந்தி இருக்கப் போகிற சிவனடியார்களை சொல்வதற்காக அப்பாலும் அடி சார்ந்த அடியார்க்கும் அடியேன் என்று சுந்தரர் பாடினார் என்று உரை எழுதினார்கள். சேக்கலார் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. நேர்மையாக அந்த அடிக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம சைவத்தில் தான் அடியார்கள் இருக்கிறார்கள் என்று நினைக்காதே, எல்லா சமயத்திலும் நேர்மையாக உண்மையாக இருந்து கடவுளை தொட்டவன் எங்கும் இருப்பான், அப்படி இருந்தால் அவனுக்கும் நான் அடியேன் என்று சொன்னது சைவம். சொல்ல முடியுங்களா? குறித்த ஒரு சமயத்தில் இருந்தாலே என்ன ஆகிவிடுகிறது? என் சமயம்தான் உலகத்தின் பெரிய சமயம் என்று நிறுவுவது தானே முடிவாகிறது. அதை மறுத்தவர்கள் செய்வர்கள். நேற்று மாணிக்கவாசகரை சொன்னேனே, அவர் சொன்னார், சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைத்தனர். இப்படி சொல்ல முடியுங்களா? சமயவாதிகள் தங்கள் சமயம்தான் பெரிய சமயம் என்று சொல்லி அரற்றுகிறார்கள். மணிவாசகர், ஏனென்றால் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேனே, பற்று வந்து விட்டாலே அதுக்கு ஒரு வட்டம் போட்டு அதை சுருக்குவது தான் நம் வேலை. நாமும் சுருங்கி அதையும் சுருக்குவோம். சைவம் அப்படி சுருக்கவும் இல்லை, சுருங்க விடவும் இல்லை. அப்பாலும் அடி சார்ந்தடி, எங்கு எந்த மூலையிலே எந்த சமயத்திலே ஒருவன் கடவுளை அடைகிறானா? நான் உங்களை கேட்குறேன் சார், கடவுள் பலவாக இருக்க முடியுமா? கடவுள் பலவாக இருக்க முடியுமா? இவர் சிவபெருமான், இவர் இயேசு, இவர் அல்லா, இப்படி 10 கடவுள் இருக்க முடியுமா? 10 பெயராலே அவரை நாங்கள் சொல்ல முடியுமே தவிர, கடவுள் என்ற பொருள் என்றும் ஒன்றாகத்தானே இருக்க முடியும்? இது மட்டும் புரிஞ்சிட்டா சமய சண்டை என்று ஒன்று வருமா? சமய சண்டை என்று ஒன்று வருமா? இறைவன் அப்படின்னா என்ன இருக்கணும்? ஆகாயத்தில் இந்த பக்கம் வடக்கு சைவத்துக்கு, கிழக்கு அதுக்கு, மேற்கு இதுக்கு, இப்படி இது எல்லை போட போகிறோமா? இறைவன் என்ற பொருள் ஒன்றுதான். அதை கம்பன் பின்னாலே சொல்கிறான், தோல் கண்டார் தோலே கண்டார் தொடுங்க வளர் கமலம் என்ன, தாள் கண்டார் தாளே கண்டார் தடக்கை கண்டாரும் மகதே, வாழ்கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார். ராமன் வருகிறான், அவன் தோலை பார்த்தவர்கள் தோலை மட்டும் பார்த்தார்களாம், தாளை பார்த்தவர்கள் தாளை மட்டும் பார்த்தார்களாம், கையை பார்த்தவர்கள் கையை மட்டும் பார்த்தார்களாம். சொல்லிவிட்டு கம்பன் சொன்னான், தடக்கை கண்டாரு மகதே, சொல்லிவிட்டு சொன்னான், வாழ்கண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார். ராமன் வருகிறான், ஒரு பெண் தோலை பார்க்கிறாள், அவள் தோலை தவிர வேறு ஒன்றையும் பார்க்கவில்லையா?
ஏனென்றால் தோளே அவ்வளவு அழகாக இருக்கிறது, தோளே அவ்வளவு அழகாக இருக்கிறது. தோளை பார்த்த அவள் மயங்கி போல் தோளை பார்த்து கொண்டிருக்கிற பொழுதே ராமன் போயிட்டான். அப்போ அவள்கிட்ட கேட்டான் ஒருத்தி, ராமன் ஆரடி என்று கேட்டால், தோல் தானடி ராமன்ன்றான். ஒருத்தி காலை பார்த்தாள், காலினுடைய அழகில் மயங்கி காலையே பார்த்து கொண்டிருந்தால் ராமன் போயிட்டான். ஒருத்தி அவளை வந்து கேட்டாள், ராமனை பார்த்தியா? பார்த்தேன், ராமன் எப்படி இருப்பார், அது இப்படி பாதம் இருக்கும், இப்படி கால் இருக்கும், கால் தான் ராமன் என்றாள். இன்னொருத்தி கையை பார்த்தாள், கையையே பார்த்து கொண்டிருந்தாள், மற்ற ஒன்றையும் பார்க்கவில்லை. இப்படி பார்த்து விட்டு தோளை பார்த்தவள் தோளை பார்த்தாள், தாளை பார்த்தவள் தாளை பார்த்தாள், கையை பார்த்தவள் கையை பார்த்தாள். நீ பார்த்ததில் தப்பில்லை. பார்த்துட்டு என்ன சொல்கிறார்கள், கைதான் ராமன், தோள்தான் ராமன். இப்படி பேசுவது தப்பல்லவா? என்னுடைய பார்வை குறைபாட்டை அதில் ஏற்றலாமா? நான் தாளை பார்த்து விட்டு தாள் தான் ராமன் என்று சொல்லலாமா? அப்போது கம்பன் அதில் ஒரு நுட்பம் வைக்கிறான். என்ன வைத்தான் என்று கேட்டால், இப்போ பார்த்தவருடைய கண்ணில் ஏதாவது குறைபாடு இருந்திருக்குமோ, கேள்வி வரும் அல்லவா? அதை மறுக்கிறதுக்காக கம்பன் அடுத்த வாள் கொண்ட கண்ணார், ஒளி பொருந்திய கண்ணார், யாரே வடிவினை முடிய கண்டார், எவர்தான் அவனுடைய வடிவை முடிய கண்டார்? வாழ்கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார். சொல்லிவிட்டு கம்பன் முடிவில் சொன்னான், எனக்கு கம்பனில் ரொம்ப அபிப்பிராயம் படுறது வரி இல்லை, இந்த வரி ஒன்று, ஊழ் கொண்ட சமயத்து அன்னார் அண்ணான் உருவு கண்டாரை ஒத்தார். ஆளுக்கு ஒரு முறை வைத்துக்கொண்டு என் கடவுள் இதுதான், என் கடவுள் இதுதான் என்று சொல்வது எப்படி இருக்கிறது என்றால், காலை கண்டவன் காலை கண்டது போலவும், கையை கண்டவன் கையை கண்டது போலவும், மொத்த உருவத்தை கண்டவனுக்குத்தான் தெரியும், கையும் அதுக்குள்ளே தான் இருக்கிறது, காலும் அதுக்குள்ளே தான் இருக்கிறது என்று தெரியும். நம் சைவத்துக்கு இருக்கிற பெருமை என்ன தெரியுமா? ஆண்டவனை முழுதாக கண்ட சமயம். அதனாலே கால்தான் சமயம், கைதான் சமயம் என்று சொல்லி கொண்டிருக்கிறவர்களையும் இந்த சமயம் கோபிப்பதில்லை, அவர்களையும் உள்வாங்கிக் கொள்கிறது. இது சைவத்தின் பெருமை. சேக்கலார் அப்படித்தான் நினைக்கிறார். எல்லாரும் சொல்லுகிற பொழுதே சொன்னார், இந்த சைவம் எப்படி எல்லா சமயத்தையும் ஏற்றது என்பதற்கு சித்தாந்திகள் தான் விளக்கம் சொல்லுகிறார்கள். கடவுளுக்கு ரெண்டு வடிவம் சொல்லுகிறார்கள், கடவுளுக்கு ரெண்டு வடிவம், ஒன்று சொரூப நிலை, அடுத்தது தடத்த நிலை என்று ரெண்டு நிலை. சைவத்திலே சைவம் படித்த பல பேர் இருக்கிறீர்கள், இறைவனுக்கு சொரூபம் தடத்தம் என்று ரெண்டு நிலை. இது சைவ சித்தாந்தம் மட்டும் சொல்லுகிற, சித்தாந்த சைவத்துக்கு மட்டும் உள்ளது தான் இந்த சொரூப நிலை. சொரூபம் என்றால் என்ன, தடத்தம் என்றால் என்ன என்றால், முதல் தடத்தம் என்றால் என்ன என்று சொல்கிறேன், இறைவனுடைய வடிவ நிலைகளை தடத்தம் என்பார்கள். அருவமாக நிற்பான், அரு உருவமாக நிற்பான், உருவமாக நிற்பான், இது தடத்த நிலை. சொரூபம் என்றால் அப்படி என்றால் என்ன? நான் சொன்ன மூன்றும் உங்களுக்கு தெரியும், உருவமாக கடவுளை கும்பிடுவது, அரு உருவமாக கும்பிடுவது, லிங்கமாக கும்பிடுவது, ஒன்றுமே இல்லாமல் தனியே அவனை மனதுக்குள்ளே கும்பிடுவது, இது அருவ வழிபாடு. இந்த மூன்றும் சைவத்திலே உண்டு. இப்போ சில சமயத்தவர்கள் நாங்கள் வடிவத்தை சொல்கிறோம் என்பதற்காக நம்மை கிண்டல் பண்ணுகிறார்கள். நாங்கள் வடிவத்தை சொன்னாலும் படிப்படியாக ஏறிப்போய் வடிவமின்மையையும் சொல்லி இருக்கிறோம், அதுதான் நம்முடைய அருவ வழிபாடு. இப்போ அதுக்கு மேலே சைவர்கள் ஒன்று சொன்னார்கள், இறைவனுக்கு சொரூப நிலை என்று ஒரு நிலை இருக்கிறது. அது என்ன நிலை என்று கேட்டால், அவர்கள் சொன்ன அழகு சொரூப நிலை என்றால் என்ன என்றதுக்கு சொன்னார்கள், உன் புத்திக்கு தெரியாத நிலை, இதுதான் சொரூபம். கடவுளுக்கு இப்படி ஒரு வடிவம் இருக்கிறதே, எந்த சமயமாவது சொல்லியிருக்கிறதா? கடவுளை இதுதான் கடவுள் என்று நீ சுட்டுவாயானால் உன்னுடைய சிற்றறிவுக்குள்ளே அடங்கிவிட்ட குற்றம் கடவுளுக்கு வந்துவிடும். சார் சும்மா ஒன்றும் பண்ண, எங்கள் சமய கடவுள் எனக்கு தெரியும் சார், நம்ம சிவபெருமானே எனக்கு தெரியும். சிவபெருமானே உனக்கு முழுசாக தெரியுமா? சிவபெருமானே முழுசாக உனக்கு தெரியும் என்று நீ சொல்வாயானால் சிவபெருமானுக்கு நீ இழுக்கு பண்ணுகிறாய் என்று அர்த்தம். ஏனென்றால் அது பேரறிவு பொருள், பேரறிவு பொருள் உன் சிற்றறிவுக்குள்ளே முழுமையாக ஒரு நாளும் வராது, இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை என்ன செய்கிறார்கள், சொரூப நிலை என்று ஒன்று வைத்து அது உன் அறிவுக்கு அகப்படாத ஒன்று என்று சொல்லிவிட்டார்கள். நம் சமயத்திலே மேலான கடவுளுக்கு சொரூப கடவுள் என்று பெயர். பரம்பொருள் பரசிவம் என்றெல்லாம் சொல்கிறோமே, அது சொரூப நிலை. அதுக்கு நீ எப்படி என்று சொல்ல முடியாது? இப்போ கழுத்தில் பாம்பு சுற்றி இருப்பார், கங்கை வைத்திருப்பார், இதெல்லாம் கீழே கீழே இருக்கிற சிவன். பரசிவன் என்ற சொல்லுக்கே என்ன அர்த்தம் என்றால் மேலான சிவன் என்ற அர்த்தம். மேலான சிவன் என்று சொல்ல வச்சு நமக்கு என்ன புரிகிறது, கீழான சிவன்களும் உண்டு.
சைவத்துக்குள்ளே போனால்தான் சைவத்தினுடைய பெருமை தெரிகிறது. ஸ்ரீகண்ட ருத்ரர் என்று ஒருத்தர், அனந்ததேவர் என்று ஒருத்தர், எல்லாவற்றுக்கும் மேலே பரமேஸ்வரன். இந்த பரமேஸ்வரன் உன் புத்திக்கு ஆகப்பட மாட்டான். அவன் வடிவம் இது, பெயர் இது, நீ தெரியாது. இப்படி என் இன்னிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் எழுதி என் இவன் இறைவன் என்றெழுதி காட்டோனாதே. கடவுளை நீ அடையாளம் பண்ண முடியாது, அப்படி ஒரு கடவுள் இருக்கிறார் என்று சொன்ன சமயம் என்றபடியால் தான் வேறு எந்த சமயம் ஒரு கடவுளை சொல்கிறதா, அவர் சொரூப கடவுளுக்குள்ளே இருப்பார் போய் தேடு என்று சொல்லிவிட்டு அந்த சமயத்தையும் ஏற்றுக்கொண்டது சைவம். சொரூப சிவம் என்று ஒன்று இருக்கிறதல்லவா, ஆகவே நீ ஏதாவது இயேசுநாதரை சொல்கிறாயா, அல்லாவை சொல்கிறாயா, நான் மற்ற சமயங்களுக்கு குறைவுக்கு சொல், எந்த சமயம் இருந்தாலும் நாங்கள் சொன்ன சொரூபத்துக்குள்ளே அதை எல்லாம் அடக்கம், எங்கோ ஒரு வடிவத்துக்குள்ளே அதனுடைய வடிவம் இருக்கும் என்று சொன்னவர்கள் நாங்கள். அந்த துணிவிலே தான் சுந்தரமூர்த்தி நாயனார் எழுதினார், அப்பாலும் அடி சார்ந்த அடியார்க்கும் அடியேன் என்று எழுதினார் சேக்கிழார். அதை வரையறுத்து எடுத்து காட்டுகிறார். இப்படி ஒரு காவியத்தை நாங்கள் கையிலே வைத்திருக்கிறோம், அதை மறந்து போகாதீர்கள். அதில் நான் ரொம்ப பெருமைப்படுகிற விஷயம், அவர் பாடின விஷயங்கள் எல்லாம் ஆச்சரியமான விஷயங்கள். இந்த உலகத்திற்கு பக்தியையும் சொன்னார்கள், நீதியையும் சொன்னார்கள். கோச்சங்கச்சோழ நாயனார் என்று ஒருத்தர், கோச்சங்கச்சோழன் என்று ஒருத்தர், எப்படி தியாகமாக நம் மண் வாழ்ந்திருக்கிறது என்பதற்கு அடையாளங்கள் சைவத்துக்குள்ளே இருந்து கிடைக்கிற சான்றுகள். அந்த அரசனுக்கு கண் சிவப்பு, அதனால் செங்கச்சோழன் என்று பெயர், கோச்சங்கச்சோழன். எப்படினா அவருக்கு கண் சிவப்பாக வந்தது என்று கேட்டால், அதுக்கு கதை சொல்லுகிறார்கள். அவனுடைய தாய் பட்டத்தரசி, அந்த அரசனை பெற்றவள். நீண்ட நாளைக்கு பிறகு அவளுடைய வயிற்றிலே கற்பம் தங்குகிறது. நிறை மாத கற்பிணியாகி விட்டுவிட்டால் பிரசவ வழி ஆரம்பித்து விட்டது, பிள்ளை பிறக்கப் போகிறது. அந்த நேரம் ஒரு சோதரனை போய் அரசன் பார்த்தான், பிறக்க போகிற குழந்தைக்கு நேரம் நல்லம்மா என்று. ஒரு ரொம்ப கட்டிக்கார சோதரன். அவன் சொன்னான், இன்னும் ஒரு நாளிகை கழித்து இந்த பிள்ளை பிறந்தால் இந்த பிள்ளையாலே உலகம் பெரிய பயன்பெறும் என்றான். குறிப்பிட்ட நாளிகை கிடக்கிறதுக்கு பிரசவத்தை நிறுத்த முடியுங்களா? தாய் வேதனையிலே கிடந்து துடிக்கிறாள். இந்த செய்தியை தோழிகள் போய் சொன்னார்கள் அந்த பெண்ணுக்கு, இப்படி கொஞ்ச நாளிகை கழிந்த பிறகு பிறந்தால் இந்த பிள்ளையை உலகத்துக்கு பெரிய பயன் செய்யும் என்று சோதரன் சொல்லியிருக்கிறான் என்று சொன்னோடனே, அந்த வேதனையிலையும், பிரசவ வேதனை ஆண்களால் புரிந்து கொள்ளவே முடியாத பாருங்க, வலிக்குள்ளே ராஜவலி என்று வைத்தியர்களே சொல்கிறார். அந்த வேதனையினுடைய உச்சியில் இருந்த தாய் அதை கேட்டாள், அப்படியா, குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு என் பிள்ளை பிறக்க வேண்டுமா? ஐயோ, பிள்ளை பிறக்கப் போகிறது, நான் என்ன செய்வேன் என்று கூப்பிட்டாள். தோழியர்களை கூப்பிட்டாள், இங்கே வாருங்கள், நான் சொல்வதை உடனே செய்யுங்கள், என் கால் ரெண்டையும் சேர்த்து கட்டி தலைகீழாக தொங்க விடுங்கள் என்றாள். இப்படி ஒரு தியாக கதை எங்காவது இருக்கிறதா? தன் கால் இரண்டு, ஏன் கால் அகன்றிருந்தால் தானே குழந்தை பிறக்க முடியும், காலை இழுத்து சேர்த்து கட்டி தலைகீழாக தொங்க விடுங்கள் என்றால் தொங்க விட்டார்கள். உலகம் நன்மையுற வேண்டும் என்பதற்காக ஒரு பெண் செய்த தியாகம், புரிந்து கொள்ளுங்கள். சைவம் எல்லாம் ஏதோ ஆகாயத்தில் இருக்கிற கடவுளோட தொடர்பு பட்ட கதை என்று நினைக்காதீங்க, மனுஷர்களோடு தொடர்பு பட்ட கதை. ஒரு பெண் இந்த தியாகத்தை செய்தால், பிரசவ வேதனையை அப்படியே கட்டுப்படுத்தி தொங்கினால், குறிப்பிட்ட நாளிகை முடிந்தோடனே அவளுக்கு இறக்கினார்கள், குழந்தை பிறந்தது, அந்த தாய் செத்து விட்டாள். அப்படி கட்டி தொங்க விட்ட காரணத்தினாலே அந்த பிள்ளையினுடைய கண் சிவப்பாக போய்விட்டது. அதனாலே அந்த பிள்ளைக்கு கோச்சங்கச்சோழன் என்று பெயர். ஏதோ 72 மாட கோயில்களை கட்டினான் என்று பெரிய புராணம் சொல்கிறது. எப்பேற்பட்ட தியாகத்தினுடைய, நாம சும்மா சொல்லுகிறோம் அந்த செய்தியில் அவர் அது பண்ணினார் இது பண்ணினார்னு, மற்ற சமயங்களில் ஒரு சின்ன தியாகத்தை பெரிய தியாகமாக பண்ணி அதுக்கு அடையாளம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நம்ம தியாகத்துக்கு பண்ணுறதுன்றா எத்தனை பண்ணலாம் தெரியுமா? இப்படி ஒரு கதையை வேறு யாரும் கேள்விப்பட்டிருப்பார்களா? பிரசவ வேதனையை அப்படி தூக்கி போட்டுட்டு ஒரு தாய் தலைகீழாக தொங்கினால் ஒரு நாட்டினுடைய நன்மைக்கு என்று சொல்லுகிற பொழுது, அந்த நாட்டில் கால் வைத்து பிறக்க கிடைத்ததற்காக நாம் சிலிர்க்க வேண்டாமா? சைவம் சொல்கிற இன்னொருத்தர், இன்னொரு அரசர், கலரிற்றறிவார் நாயனாரோ ஏதோ, நான் ரொம்ப படித்தது குறைவு பாருங்க. அவரை ராசாவாக பண்ண யானை மாலை போட்டுட்டுது, ராசாவாக்க வேணும், ராசாவாக சொல்லி கேட்டார்கள். அரசனாகிறேன்டா லேசான வேலையா, என்னவும் பண்ணுவோமே அதற்கு. அந்த ஆள் சொல்லிச்சு, நான் அரசனாக மாட்டேன். இது நான் சும்மா கதை சுருக்கம் சொல்கிறேன், விரிவு சொல்ல இல்லை. கடைசியில் சிவபெருமானே வந்துட்டார், டேய் உனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்குடா ராசாவாக அரசனாக. பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது என்கிறாய்? உனக்கு இந்த பாரத்தை சுமக்க பயப்படுகிறாயா? இல்லை.
நான் ஒரு நாட்டுக்கு அரசனாக இருக்க வேண்டுமானால் நாட்டிலே இருக்கிற மக்களுக்கு மட்டும் அரசனாக இருக்க முடியாது. இந்த உலகத்திலே என்னென்ன ஜீவராசிகள் இருக்கிறதோ அத்தனைக்கும் நான் தலைமை தாங்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் அரசனாக இருக்க முடியும். ஆறு அறிவு ஜீவன்களை தாங்கி நிற்கிறது இந்த உலகம். மனிதர், விலங்கு, பறவை, புழு, பூச்சி என்று அறிவிலே குறைந்து குறைந்து கடைசியிலே தாவரம் என்கின்ற ஓரறிவு ஜீவனையும் தாங்கி நிற்கிறது இந்த நிலம். நான் இந்த நிலத்துக்கு அரசனாக வேண்டுமானால் இந்த ஆறறிவு ஜீவனையும் நான் பாதுகாக்க வேண்டும். எந்த லெவலில் சிந்திச்சிருக்கிறார்கள் பாருங்கள் நம் தலைவர்கள், எந்த லெவலில் சிந்தி ஆறறிவு ஜீவனையும் நான் பாதுகாக்க வேண்டும். ஆண்டவனே, எனக்கு மனித பாஷை மட்டும்தான் தெரியும், அவர்கள் சொல்லுகிற குறையைத்தான் கேட்டு நான் நீக்க முடியும். பறவைகளுடைய குரல் எனக்கு கேட்காது, விலங்குகளுடைய குரல் கேட்காது, மரத்தினுடைய குரல் கேட்காது. இந்த குரல் எல்லாம் கேட்காமல் நான் எப்படி எல்லா உயிர்களையும் பாதுகாப்பேன்? நான் அரசனாக மாட்டேன். சிவபெருமானே நான் நினைக்கிறேன் ஒரு தரம் வேந்திருப்பார், நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, எல்லா உயிர் பேசுகிற குரலும் உனக்கு கேட்கு, நீ ராசாவாகு என்றார். அதனாலே கலரிட்டறிவார் நாயனார் என்று அவருக்கு பெயர். இப்படி ஒருத்தரை வச்சிருக்கிறார். இதெல்லாம் கதையா உண்மையா பொய்யா? தூக்கி போடுங்க சார் மூளையில். நான் உங்களை கேட்கிறேன், ஒரு நாட்டை ஆளுகிற அரசனுக்கு அந்த நாட்டினுடைய ஓரறிவு ஜீவனுடைய துன்பமும் தெரிய வேண்டும் என்று சொல்லி இருக்கிற ஒரு கதையை கொண்டிருக்கிற சைவம் எப்பேற்பட்ட சைவம்! நாம் அந்த வாழ்க்கையை தொலைத்து விட்டு நிற்கிறோம். ஒரு மரம் வாடினால் அதற்கு ஒரு பசு மாடு இறந்தது, ஒரு பசு கன்று இறந்தது. சேக்கலாரில் எனக்கு ரொம்ப பிடிச்சது தான் பாருங்க, சுந்தரர் பாடின கதையிலே மணிநிதி கண்ட சோழன் கதை இல்லை. மணிநிதி கண்ட சோழன் கதை இல்லை. இல்லாத கதையை பாடுவதற்கு சுந்தரர் சேக்கலாருக்கு உரிமையும் இல்லை. ஏன், மூல நூலாக கொண்டால் அந்த கதையிலே இருக்கிற கதையைத்தான் இவர் பாட வேண்டும். ரெண்டே ரெண்டு கதை, மூன்றே மூன்று அடியாரை பிறகு சேர்த்து கொண்டார். சுந்தரர் பாடிய சுந்தரரையும் அவருடைய தாய் தந்தை பெயர் அதில் அவர் பெயர் வைத்திருந்தபடியால் மூன்று பேரை சேர்த்து கொண்டார். அப்போ இப்போ என்ன, 63 தான் பாட வேண்டும். கொன்றோல் எத்தனையோ அடியார் கதையை ஒரு பாட்டு ரெண்டு பாட்டிலெல்லாம் பாடிட்டு போயிடுறார் சேக்கலார். ஆனால் காவியம் தொடங்கின உடனேயே, காவியம் தொடங்கின உடனேயே திருநகர சிறப்பு சொல்லுகிற பொழுதே அந்த நகரத்தினுடைய சிறப்பை சொல்லுகிறேன் என்று ஒரு கதை அடித்து, அதான் பாருங்க, கெட்டிக்காரனுக்கு ஒன்றும் தடை இல்லை. இது பாடப்படாது அவ்வளோந்தானே, நான் 63 பேர் தான் பாடப்போகிறேன், ஆனால் நான் நகர சிறப்பு பாட வேண்டும். இந்த நகரத்தை எப்படிப்பட்டவன் ஆண்டான் என்பதை சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு மன்னிதி கண்ட சோழன் கதையை எத்தனையோ பாட்டில் பாடிட்டு போயிட்டார். அந்த கதை என்ன தெரியுமா சார்? வேறு ஒன்றும் இல்லை, ஒரு பசுக்கன்றை அந்த இளவரசன் தெரியாமல் கொன்றான். தெரிஞ்சு கொள்றதுக்கே இந்த காலத்தில் தீர்வில்லை. நான் உலகளாவிய சொல்கிறேன் பாருங்க, தெரியாமல் கொன்றான். அவன் தேரில் போனான், அந்த பசுக்கன்று தானாக வந்து விழுந்தது. மந்திரிமார்கள் எத்தனை அவனை அந்த பிள்ளையை காப்பாற்ற முற்பட்டார்கள் தெரியுமா? ஒரே பிள்ளை. வளவன் நின் புதல்வன் நாங்கோர் வழிநடும் தேர்மேலேறி அரசுலான் அளவரு படைகள் சூழ அரசுலா தெருவில் போங்கால் இளைய ஆங் கன்று ஒன்று இடை புகுந்து இறந்ததாக தளர்வுறும் இத்தாய் வந்து விளைத்தது இத்தன்மை என்றான். மந்திரிமார்கள் அந்த ஒவ்வொரு சொல்லிலையும் பல வசனங்களை வச்சு சொன்னார்கள். டே, அவனா ஒன்றும் கொள்ளலடா, தானா வந்து புகுந்து செத்துட்டுது, இடை புகுந்து இறந்ததாக. இவன் தேர கண்டிலேயத்தையிலே கண்டு வந்து தேருக்குள்ளே விழுந்துட்டு தற்கொலை முயற்சி. இப்படி சொல்லி அவனை காப்பாற்ற நினைக்கிற பொழுது அந்த பேச்சுக்கே இடமில்லை, அந்த பேச்சுக்கே இடமில்லை என்று தூக்கி போட்டாரே, அதுதான் செய்வோம். கன்றறந்து போய்விட்டது. அவன் மந்திரிமார்களை பார்த்து, நான் தர்மம் பற்றி பேசுகிறேன், நீங்கள் அறம் பற்றி நீதி பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்களே. இந்த உலக நாகரிகம் இந்த நாடுகளில் எங்காவது நீதிக்கு மேலே அறம், அறத்துக்கு மேலே தர்மம் என்ற பிரிவு உண்டா? நம் தமிழர்களிடமும் சைவர்களிடமும் தான் உண்டு சார், தமிழரும் தான் உண்டு. தர்மம் பேசுகிறேன் நான், நீ என்னடா நீ நீதி பேசுகிற? மாடினுடைய கண்டு செத்தால் அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணு என்று சொல்கிறது அது சாதாரணமான இது? சாதாரண மாடு கண்டு செத்தால் வந்து ஆராய்ச்சி மணியை அடிக்குமா? இங்கே பார், இந்த மாடு வந்து அடிக்குதே, கண்ணீர் விடுகுதே, அப்போ என்னடா நீதி எதிர்பார்த்து நிற்கிறது? நான் பண்ணவே வேண்டும், பண்ண முடிய இல்லையா? அதுபட்ட துன்பத்தை நான் பட வேண்டும். என் பிள்ளையை கூப்பிட்டு நேராக போட்டு தேர விடுறான்றான் மந்திரிகிட்டே. இந்த தேர என் பிள்ளைக்கு மேலே ஏற்று. மந்திரி பார்த்துட்டு சொன்னான், இந்த பாவத்தை நான் பண்ண மாட்டேன், என்ன விட்டுடுன்றான். இல்லை, நீ பண்ணவே தான் வேணும், பண்ணுன்னு சொன்னோடனே மந்திரி பார்த்தான், ஐயோ இவ்வளவு பெரிய நேர்மையான சக்கரவர்த்தியினுடைய ஒரு பிள்ளைய நான் கொள்றதான்னு நினைச்சோன்னா அவனுக்கு ஹார்ட் அட்டாக், அவன் விழுந்து செத்துட்டான்.
நாம் இருந்தால் இதுதான் ஒரு சான்ஸ், இப்படி பல பேரை நான் கொல்ல விரும்பவில்லை, ஆகவே பசுவுக்கு நஷ்ட ஈடாக இவ்வளவு கொடுக்கிறேன். அப்படித்தானே நாங்கள் பண்ணுவோம். மந்திரி செத்த உடனே மகனை கூட்டிக் கொண்டு போய் அந்த பசு கன்று இறந்த இடத்திலே நீ படு என்றான், அவன் படுத்தான், அது அடுத்த பிள்ளை. அப்பா உன்னை கொல்லப் போகிறேன் என்று சொல்லி படுக்க சொன்னோன்னு படுக்குது. இப்போத்த பிள்ளையாக இருந்தால் அப்பாவை கிடத்தி தேரையே தீரும். பிள்ளையை கிடத்தினோடனே அவன் கிடந்தான், தேரை கொண்டு போனான், தேரை கொண்டு போய் மார்பிளை ஏற்றுறான். சேக்கிழார் கட்டித்தனம் பாருங்க. அவர் சொன்னார், சிவபெருமான் வந்துட்டாராம், வீதி விடங்க பெருமான், அவர் ரோட்டுக்கே வர்ற சாமி, ரோட்டுக்கே வர்ற கோயிலுக்குள்ளெல்லாம் இருப்பார் இன்னைக்கு. அங்கே வீதி விடங்க பெருமான் வந்துட்டார். வந்து என்ன பண்ணினாராம், சேக்கிழாருடைய நுட்பம் முதல் என்ன செய்கிறார் என்று கேட்டால் பசுக்கன்றை எழும்ப பண்ணினாராம். பசுக்கன்று எழும்பின பிறகு ராசாவினுடைய பிள்ளையை எழும்ப பண்ணினாராம். அதுக்கு பிறகு மந்திரியை எழும்ப பண்ணினாராம். இந்த வரிசையை சேக்கிழார் மெனக்கட்டு சொல்கிறார். எல்லாரும் உயிர் பெற்று எழுந்தார்கள், சொல்ல வேண்டியது தானே. முதலிலே பசுக்கன்று எழுந்தது, பிறகு ராசாவினுடைய பிள்ளை எழுந்தான், பிறகு மந்திரி எழுந்தான் என்று பாடுகிறார் சேக்கிழார். ஏன் தெரியுமா, பசுக்கன்று எழும்பாமல் பிள்ளை எழும்பி இருந்தா இந்த சோழன் திருப்பி கிடத்தி வச்சு ஏற்றியிருப்பான். பசுக்கன்று எழும்பு செத்தே கிடக்கிற பொழுது இந்த பிள்ளையை உயிர் பண்ணி கொடுத்துருந்தா என்னது, என்னும் இந்த இவன் சாகலையா, ரெண்டாந்திரம் போடுறா தேராண்டு போட்டிருப்பான். ஆகவே பசுக்கன்று எழுப்பிட்டு தேர பிள்ளையை எழுப்பினான். அப்போ மந்திரியை ஏன் அதுக்கு பிறகு எழுப்பினான் என்றால், பிள்ளை எழும்பாமல் மந்திரி எழும்பி இருந்தா ஐயோ திருப்பி இவன் கொல்லுவானே நினைச்சு ரெண்டாந்திரம் செத்துருப்பான். இது தெரிஞ்சு பண்ணுகிறார் சேக்கலா. இப்படி ஒரு கதை இருக்குமா சார், உயிர்கள் அத்தனையிலும் அக்கறைப்பட்ட இனம் சமயம், அத்தனை உயிர்களும் சமயப்பட்டது. ஒரு பூச்சி நம் சமயத்தினுடைய பெருமையே நாம் சொல்லி மகிழ்கிற ஒன்று. பெரிய புராணத்துக்குள்ள எழுதினால் எதை விடுவது எதை சொல்வதென்று தெரியாமல் நான் தடுமாறுகிறேன். ரொம்ப உயர்வு பாருங்க, சைவத்தினுடைய பெருமை ரொம்ப உயர்வு. இங்கே பாருங்க, ஆறறிவு மனிதனுடைய இழப்பை பார்த்து நம் சமய அடியார்கள் வருந்தினார்கள். ஆறறிவு மனிதன் திருஞான சம்பந்தர் திருமருகளுக்கு போகிறார், திருமருகளிலே போய் ஒரு மடத்திலே தங்குகிறார், பக்கத்து மடத்திலே இன்னொரு தம்பதிகள் தங்குகிறார்கள். அயலூரில் இருந்து வந்தவர்கள், மாமனுக்கு ஏழு பிள்ளைகள், மருமகன் வந்து மூத்த பிள்ளையை கேட்கிறான், தருகிறேன் என்று ஏமாற்றி விடுகிறான் மாமன். அப்படியே எல்லாரையும் ஏமாற்றி கடைசி பிள்ளை மட்டும் எஞ்சி இருக்கிறாள். அவளையும் வேறொருவனுக்கு கொடுக்க அந்த தந்தையார் முடிவு செய்கிறான். இந்த பெண்ணுக்கு மனதுக்கு ரொம்ப கவலை. எங்கள் மைத்துனன் வந்து ஒவ்வொரு நாளும் கேட்டு எங்கள் அப்பா ஏமாத்துறாரே சொல்லி அனுப்பினாள். மைத்துனன் வந்தோன்னு அவனோடு புறப்பட்டுட்டான். ராவோடு ராவா புறப்பட்டு வந்தால் திருமருகளுக்கு வந்தோடனே இருட்டி விட்டது, மடத்தில் தங்கிட்டார். பக்கத்து மடத்தில் ஞானசம்பந்தர் கோயிலுக்கு வந்தார், திருமருகளில் அன்றைக்கு கோயிலை நடை சாத்தி விட்டார்கள், அவர் பக்கத்தில் மடத்தில் தங்கிட்டார். இதெல்லாம் பெரிய புராணத்தில் இருக்கான்னு கேட்காதீர்கள், எல்லாம் நாம் பண்ணுற கற்பனை, எல்லாம் சேக்கலார் சொல்ல முடியுமா, அப்போ நமக்கு என்ன வேலை. ரெண்டு, இந்த மடத்தில் அவர்கள், இந்த மடத்தில் இவர்கள். காலையிலே ஞானசம்பந்தர் ஏங்கி படுத்திருப்பார், நம்ம மாதிரியாவர் எப்படா சிவனை பார்ப்பேன் என்று படுத்திருப்பார். காலையிலேயே எழும்பி குளித்து ஆசாரங்கள் எல்லாம் பார்த்து மடத்திலிருந்து வெளியில் காலை வைக்கிறார். பக்கத்து மடத்திலிருந்து ஓலக்குரல், என்ன என்று எட்டி பார்த்தால் அவர் பார்க்கவில்லை. என்ன நடந்தது என்று கேட்டால், அங்கே படுத்திருக்கிறார்கள் அந்த வணிகனும் பெண்ணும், அதில் கூட சேக்கிழார் ஒழுக்கம் சொல்கிறார், திருமணமாகவில்லை வந்துவிட்டார்கள், ஒருவரை ஒருவர் தீண்டாமல் படுத்திருக்கிறார்கள் மடத்திலே, அவர்கள் தீண்டவில்லை, அந்த வணிகனை ஒரு பாம்பு தீண்டியது, அவன் இறந்து கிடக்கிறான். காலையிலே இந்த பெண் கதறுகிறாள், இந்த பெண் கதறுகிறாள், கதறினத சத்தம் வந்து சம்பந்தர் காதலே விழுந்தது. நாங்களாக இருந்தால் என்ன செய்வோம், ஐயோ அந்த இது ஏதோ நடந்து போச்சு பிள்ளைக்கு, இந்த ரூட்டில் போடான்றுவோம். ஞானசம்பந்தர் நின்றார், சிவனை பார்க்குற ஆசை நிப்பாட்டினார். போங்கடா போய் என்னென்னு விசாரிங்கன்றார். வந்து சொன்னார்கள், இந்த கதையை சொன்னார்கள். குளிச்சு கிழிச்சு எல்லாம் ரெடி பண்ணி வந்துட்டார் ஞானசம்பந்தர், அதை பற்றியே கவலைப்படலை, நேராக அந்த மடத்துக்கு போனார். நம்ம சமயம் சமுதாயத்திலே அக்கறை இல்லாத சமயம் என்று சில பேர் பிரச்சாரம் பண்ணுகிறார்கள். இந்த கதைகளை வைத்து கொண்டும் கோயிலுக்கு புறப்பட்ட சம்பந்தர் ஒரு பெண் அழுகுரல் கேட்டது என்று உடனேயே அதை நிப்பாட்டிட்டார். கோயிலுக்கு போக இல்லை, நேராக இங்கே வந்தார். இங்கே வந்து பார்த்தார், இந்த பெண் அழுகிறாள். ஞானசம்பந்தருக்கு நெஞ்சுருகி போயிட்டு, ஏன் அவள் என்ன சொல்லி அழுதாள் தெரியுமா, சிவனுடைய பெயரை சொல்லி சொல்லி அழுகிறாள். ஞானசம்பந்தர் அதை அழுது காட்டுகிறார்,
சிவனுடைய பெயரை சொல்லி சொல்லி அவள் மறுகிறாள். இவரால் தாங்க முடியவில்லை. அந்த பெண்ணுக்கு வந்தார் ஞான சம்பந்தம். நினைச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம் சொல்லுங்க. இப்போ நாங்களாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? அந்த பெண்ணுக்கு நிலையாமையை அந்த இடத்துல வச்சு தான் விளக்கம் பண்ணுவோம். பெண்ணே இப்படி பார்த்துக்கொள், புத்தரிடம் ஒரு பெண் வந்தாளாம், அழுது கொண்டு வந்தாளாம், என்ன என்று கேட்டோடனே என் பிள்ளை ஒரே பிள்ளை செத்து போய்விட்டான், நீ தானே எல்லாம் அதிசயம் எல்லாம் பண்ணுகிறாயாமே, என் பிள்ளையை உயிர்ப்பித்து கொடு என்று புத்தரிடம் கேட்டாராம். புத்தர் சொன்னாராம், உயிர்ப்பித்து தருகிறேன், கவலைப்படாதேன்னு. தாய்க்கு மகிழ்ச்சி. ஒருவரும் சாகாத வீட்டிலே, ஒன்றும் உயிர் பிரியாத ஒரு வீட்டிலே ஒரு பிடி அரிசி வாங்கிவா, நான் உயிர்ப்பித்து தருகிறேன் உன் பிள்ளையை. இவள் போய் முதல் வீட்டை தட்டினாள். இந்த வீட்டை யாராவது இறந்தார்களா? போன வருஷம் தான் எங்கள் பாட்டி இறந்தார், அடுத்த வீட்டிலே பாட்டா இறந்தார், அடுத்த வீட்டிலே. இப்போ ஒவ்வொருத்தரிலே ஏதோ ஒரு வீட்டில் ஒரு செத்த வீடு நடந்திருக்கு. இந்த பெண்ணுக்கு நிலையாமை உணர்ந்து வந்து சொன்னால், புத்தரே நான் நிலையாமையை உணர்ந்து கொண்டேன், நீ யாரையும் உயிர்ப்பிக்க வேண்டாம், என் பிள்ளையை கொடு, நான் போகிறேன் என்று போய்விட்டாள். புத்தர் செய்த இந்த கெடுத்தனை ஞானசம்பந்தருக்கு தெரியாதா? 3 வயசில் ஞானப்பால் குடித்த பிள்ளை இப்படி ஏதாவது ஒரு உத்தி பண்ணி அவளுக்கு நிலையாமையை விளங்கப்படுத்த முடியாதா? சைவம் அதை செய்யாது. ஒருத்தி கதறி கொண்டிருக்கிறாள், இந்த நேரம்தான் உன்னுடைய அறிவு உன்னுடைய ஆற்றல் எல்லாம் வேலை செய்யுமா? நேராக வந்தார் ஞானசம்பந்தர், பக்கத்தில் இருந்தவர்களை பார்த்தார். இந்த பையனுடைய உடலை தூக்குங்கள் என்றார். நீ வா என்றார். நேராக வந்து திருமருகள் வாசலில் வந்து நிற்கிறார். போடுறா கீழே என்றார். அந்த உடம்பை போட்டுட்டார்கள். இந்த பெண் அழுகிறாள், கூந்தல் விரிந்து கிடக்கிறது. நேராக மூலஸ்தானத்தை பார்த்தார் ஞானசம்பந்தர். சமயம் என்றால் இதுவல்லவா சமயம்? நேராக சிவபெருமானை பார்த்தார். மூலஸ்தானத்தில் சிவபெருமானுக்கு பஞ்சாலத்தை காட்டுறார்கள். சிவபெருமானை பார்த்தார். டேய் சிவபெருமானே என்றார் ஞானசம்பந்தர். டேய் சிவபெருமானே, என்ன பண்ணுறே உள்ளே? உனக்கு என்ன உள்ளே அபிஷேகம் பஞ்சாமிரதம் பஞ்சாரத்தி இதெல்லாம் பார்த்து கொண்டு உள்ளே இருக்கிறா ஐயா? இங்கே வெளியில் நடக்கிறது உனக்கு தெரியாதா ஐயா? இவள் என்ன சொல்லி அழுகிறாள் தெரியுமா? சடையா எனுமாள், சரண் நீ எனுமாள், விடையா எனுமாள், வெறுவா விழுமாள். டே உன் பேரை சொல்லி சொல்லி அழுகிறாளடா, அவள் என்ன தப்பு பண்ணினாள்? தன்னுடைய மைத்துனனை ஏமாற்றக்கூடாது என்று சத்தியத்துக்காக வந்தவள் இப்போ உன் பெயரை சொல்லி கதறுகிறாளே, நீ உள்ளே இருந்து உனக்கு அபிஷேகம் ஆராதனை இதெல்லாம் உனக்கு வேணுமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க சைவத்தை. இப்படி பேசினார்கள் அடியார்கள் சிவனை. இப்போ உங்களுக்கு கூட சில பேருக்கு பிடிக்காதுன்னு இவர் சிவபெருமான டேகின்றார். சிவபெருமான என்னவும் சொல்லாம பாருங்க, சிவபெருமான் கோபிக்க மாட்டார், நீங்கள் தான் கோபிங்க. நேராக வந்து நின்றார். சடையா எனுமாள், சரணி எனுமாள், விடையா எனுமாள், வருவா விழுமாள் சொல்லிவிட்டு 3வது அடி சொன்னார். மடையார் குவளை மலரும் மருகள் உடையாய் தகுமோ இவள் உள் மெலிவே. இதில் ஒரு இந்த பாட்டில் ஞானசம்பந்தர் பாட்டில் ஒரு தப்பு இருக்கு பாருங்க. ஓஹோ, இவர் இப்போ அவ்வளோ பெரிய ஆளாக வந்துட்டாரா? ஞானசம்பந்தர் பாட்டிலேயே பிழை கண்டுபிடிக்கிற அளவுக்கு அதெல்லாம் ஒன்று எனக்கு தெரியாதுங்க. பிழை இருக்குது. என்ன பிழை இருக்குது? 1-2 வரியிலே அந்த பெண்ணினுடைய சோகத்தை சம்பந்தர் தான் சொல்லி காட்டினார். அதான் முதல், சடையா எனுமாள், சரணி எனுமாள், விடையா எனுமாள், வருவா விழுமாள். சரி, கடைசி வரியிலே அதுக்காக நியாயம் கேட்கிறார். 4வது வரியிலே உடையாய் தகுமோ இவள் உள் மெலிவே, அதுவும் சரி. 3வது வரி வருகிறது. என்ன பாருங்க, திருமருகளுடைய வளத்தை சொல்லுகிறார். மடையார் குவளை மலரும் மருகள் உடையாய். திருமருகளிலே மடைகளுக்குள்ளே எல்லாம் குவளை மலர்கள் பூத்து கிடக்கிற ஊரில் இருக்கிற சிவபெருமானே. இங்கே பாருங்க, எனக்கு உங்களில் ஒருத்தரில் கோபம், உங்களை திட்ட வர்றேன், நீதி கேட்க உங்கள்கிட்ட வர்றேன், திட்ட வர்றேன். ஐயா இப்படி பண்ணிட்டீங்களே, இப்படி பண்ணிங்களேன்னு திட்டிக் கொண்டிருக்கிற பொழுது, நீங்கள் தானே ஐயா பழைய முனிசிபல் தலைவர், உங்கள் வீடு எப்படிப்பட்ட வீடு, இப்படியெல்லாம் அழகான மரம் இருக்குது, அப்படிப்பட்ட உங்கள்கிட்ட நியாயம் கேட்க வந்தேன் என்று சொன்னால் இவன் உண்மையாக நியாயம் கேட்க வர இல்லைன்னு அர்த்தம். அவர் அந்த நேரம் புகழ முடியுமா? சிவபெருமானிடம் இந்த பெண்ணுக்காக நீதி கேட்க வந்தவர் 1-2 வயதிலே கோபமாக கேட்டார், கடைசி வரியிலே கேட்டார். நடுவில் சிவபெருமானை புகழுகிறார். மடையார் குவளை மலரும் மருகள் உடையாய் தகுமோ, அழகிய மரம் கூளை மலர்கள் மலர்கின்ற மடைகளை உடைய திருமருகளில் இருக்கிற சிவபெருமானை, இந்த புகழ்ச்சி பொய்யாக இருக்கிறதா இல்லையா, இதுதான் என் பிரச்சனை. ரொம்ப ஆழமாக யோசிச்ச பிறகு தான் தெரிஞ்சது, சம்பந்தர் சிவபெருமானை புகழவில்லை, நக்கல் அடிச்சிருக்கிறார். சிவபெருமானுக்கு நக்கல் அடிச்சிருக்கிறார். என்ன சொன்னார் தெரியுமா? ஏய் சிவபெருமானே, மூலஸ்தானத்துக்கு வெளியில் வந்து பாரியா, உன்னுடைய ஊரில் குளங்களுக்குள்ளே வாடி கிடக்கிற குவளை மலர்களெல்லாம் சூரியனை கண்ட உடனே தானாக நிமிர்ந்து மலர்கிறதே, சாதாரண சூரியனை கண்டே இந்த குவளை பூ மலர்கிறதே, நீ 1000 கோடி பிரகாசன், நீ இருக்கிற பொழுது இந்த பெண்ணாகிய குவளை வாடலாமா என்பதை கேட்பதற்காக மடையார் குவளை மலரும் மருகள் உடையாய் என்று சொன்னார். சிவபெருமான் உயிர்ப்பிச்சுட்டார். இது ஒரு கதை. இது என்ன தெரியுமா சைவத்தினுடைய பெருமை? மனிதன் மனிதனுக்காக இறங்கிய கதை. இது சைவம் எப்படி வளருதுன்னு சொல்கிற பாருங்க.
சேக்கலார் அதுதான் காட்டுறாரு. இன்னொரு கதை, மனிதன் மிருகத்திற்காக கவலைப்பட்டார். அதான் நான் இப்போ சொன்னது. மன்னிதி கண்ட சோழன் ஒரு விலங்குக்காக தன் பிள்ளையை உயிரை கொடுத்தான். ரெண்டாவது, மூன்றாவது இன்னும் இருக்கிறது கதை, நம் தமிழிலே சைவத்திலே இருக்கிற கதை, ஒரு புறாவுக்காக சிவிச்சக்கரவர்த்தி தன் தொடையை வெட்டி கொடுத்தான். இது ஒரு கதை. பாருங்கள், அன்பினுடைய வளர்ச்சியிலே முதல் மனிதனுக்கு மனிதன் அன்பு காட்டுவது, அதுக்கு பிறகு விலங்குக்கு அன்பு காட்டுவது, பிறகு பறவைக்கு அன்பு காட்டுவது, சைவத்தினுடைய விழுமியங்களிலே கடைசியாக என்ன சொன்ன மரத்துக்கு அன்பு காட்டுவது. ஒரு மரத்துக்கு அன்பு, அதாவது முல்லைச்செடிக்கு முத்தி கொடுத்த கதை என்று ஒரு கதை. முள்ளிச்செடிக்கு ஒருவர் முத்தி கொடுத்தார், அதெல்லாம் பெரிய ஆச்சரியமான கதைகள். அப்போது சைவம் என்ன செய்கிறது தெரியுமா, மனிதனிலே இருந்து இதுவரைக்கும் வந்துவிட்டது. ஓர் அறிவுள்ள தாவரம் வரைக்கும் அன்பு, இந்த அளவிலே நின்றிருந்தால் சைவம் பெரிய சைமயம் என்று நான் சொல்ல மாட்டேன். சேக்கலார் வந்து என்ன பண்ணுகிறார், கண்ணப்பன் கதை சுந்தரர் சொன்னது இவ்வளவு தான், கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பனுக்கு அடியேன். கலைமலிந்த என்றால் என்ன அர்த்தம் என்று சொல்லிவிடேன். கலை என்றால் கல்வி என்று அர்த்தம். தமிழிலே கலை என்றால் கல்வி. கல்வி நிரம்பியராகிய கண்ணப்பனுக்கு நான் அடியேன் சுந்தரர் பாடியிருக்கிறார். சுந்தரருக்கு ஒன்றுமே தெரிய இல்லை. கண்ணப்பர் கல்வி நிரம்பியவரா? வேடுவர் சார், வெறும் வேடுவர், ஒன்றும் படிக்காதவர், வேட்டையாடி தெரிந்தவர். அவரை போய் சொல்லுகிறார் இவர் கல்வி நிரம்பிய கண்ணப்பர் என்கிறார். இதை சேக்கலார் சரியாக புரிஞ்சு கொண்டு அந்த கதையை பாடுகிறார். உங்களுக்கு கதை தெரியும், நான் முன்பும் சரி எதில் சொல்லியிருப்பேன். பண்டி வேட்டையாட வருகிறார் சைவத்தில், இதை சொன்னாலே அருவறுப்பார்கள். சி 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 சி, என்னையா பண்டி வேட்டையாடுற கதை எல்லாம் சைவத்தில் சொல்கிறேன். பண்டி வேட்டையாட வந்தவர் பண்டியை வெட்டி கொள்கிறார். சைவத்தில் இந்த கதையெல்லாம் சொல்லலாமா? நாங்கள் நாம் நம்ம சைவத்துக்கு நாங்கள் ரொம்ப சி சி சி, இது காதால் கேட்டாலே பாவம் என்போம். சேக்கலார் பாடுகிறார், பன்றியை வெட்டி கொன்றான், துண்டா ரெண்டாக வெட்டி கொன்றான், கிளச்சி போட்டு ரெண்டு நண்பர்களில் ஒரு நண்பனை சொன்னால் இது சாப்பிடுவோம்ப்பா, இது தயார் பண்ணு, பண்டியை வெட்டி இதை சூடு பண்ணி தயார் பண்ணு, நாங்கள் தண்ணி எங்கேயாவது இருக்காது பார்ப்போம்ட்டு வந்தான். பொன்முகழி ஆறு, அந்த ஆற்றுல காலை தூக்கி வைக்கிறார். வச்சோனையே அந்த உயிர், அதான் சொன்ன பாருங்கள், இந்த நல்ல வெள்ளரி பழம் பழுத்தா, அது எந்த பழம்தான் பழுத்தா மரத்தில் இருக்கும், அந்த காம்பில் ஒட்டியும் ஒட்டாமலும் இருக்கும், சும்மா ஒரு காற்றடித்தா போதும் தப்புண்டு கலண்டு விழுந்துடும். இந்த ஜீவன் அப்படி ஒட்டி இருந்த ஜீவன் கண்ணப்பன், பொன்முகழி ஆற்றுல காலை வச்சான், டக்குண்டு சிலிர்த்துது, என்னமோ பிரச்சனை அவனுக்கு உள்ளுக்கு வந்துருச்சு உயிருக்கு. உடனே பக்கத்தில் இந்த நண்பனை கேட்டான், இது என்னடா இதில் ஒரு மலை, என்ன மலை என்று, இதுதான் காலத்தி மலை, இதில் என்ன இருக்குது, உங்கள் அப்பாவோட முந்தி ஒருத்தரும் வந்திருக்கிறேன், மேலே ஒரு சாமி வச்சுருக்கிறார்கள். அப்படியா, நாங்கள் போய் பார்க்கலாமா? பார்க்கலாம். அப்படியே ஏறுகிறார், மலையில் ஏறுகிறார் கண்ணப்பரும் நண்பனும். சேக்கலார் சொன்னார், பேணு தத்துவம் இன்னும் பெருகு சோபானம் ஏறி, தத்துவங்களை கடக்கிறானாம், படி கடக்கிறன்ற பொழுது 36 தத்துவங்களையும் கடந்தான், மேலே போயிட்டான், போய் பார்த்தான் லிங்கத்தை, பார்த்த உடனே பித்தானான். இதெல்லாம் நடக்குமானே நீங்கள் கேட்பீங்க சார், நான் கண்ணால் இன்றைக்கும் காண்கிறேன், இன்றைக்கும் காண்கிறேன், கடவுளில் பைத்தியம் பிடிக்கிறவன், கடவுளுக்காக அழுகிறவன், சாப்பிடாமல் இருக்கிறவனை நான் இன்றைக்கும் காணுகிறேன். உச்சிக்கு போனான், லிங்கத்தை பார்த்தான், கட்டி பிடிச்சான், முத்தம் கொடுத்தான், ஐயா 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 என் ஐயா எனக்காக காத்திருந்தாயா என்று முத்தம் கொடுத்தான். இந்த போனவன் நம்ம மாதிரி ஒரு ஆளாக இருந்திருப்பான், அவனுக்கு இது ஒன்றும் புரியல, என்னடா இவன் மலை உச்சிக்கு வந்தோன்னு இவனுக்கு பைத்தியம் ஆயிடுச்சுதோன்று நினைச்சான். இவன் தடவுறான், கொஞ்சுறான், முத்தம் கொடுக்குறான். இவன் சொன்னான், கீழே பண்டிதச்சியெல்லாம் தயாராக இருக்கும் வாரியான, நீ போ, நான் வரலே. கொஞ்ச நேரம் இருந்தான், பார்த்துட்டு யோசிச்சான், இவ்வளோ நாளும் இந்த காட்டுக்கு நடுவில் உன்னை தனியவாக விட்டுட்டு நான் இருந்தேன், நாங்கள் எங்கே சார், அவன் எங்கே சார். மனிதன் மனிதனுக்கு அன்பு காட்டுவதல்ல, மனிதன் விலங்குக்கு அன்பு காட்டுவதல்ல, மனிதன் பறவைக்கு அன்பு காட்டுவதல்ல, மனிதன் மரத்துக்கு அன்பு காட்டுவதல்ல, மனிதன் கல்லுக்கு அன்பு காட்டினான். சைவம் சொல்லுகிற செய்தி. அப்போ என்ன செய்தான், அதை முத்தம் கொடுத்தான், அது பிறகு பார்த்தான், ஐயோ நீ இங்கே தனியே இருக்கிறாயே, நாங்கள் ஒரு நாளைக்கு 3 தரம் சாப்பிடுகிறோமே, சில நேரத்தில் டிஃபனும் சேர்த்து 6 தரம் சாப்பிட்றோமே, நீ பட்டினி இருக்கிற பொழுது நான் சாப்பிடலாமா, உனக்கு சாப்பாடு இதோ கொண்டு வருகிறேன் என்று கீழே ஓடி வந்தான். நல்ல பண்டி மாமிசம் அவன் வச்சிருக்கிறான். சேக்கலார், இப்போ நீங்கள், நான் உண்மையாக சொல்கிறேங்க சார், நான் உண்மையாக சொல்கிறேன், எனக்கு உங்களோட கலந்துட்ட உணர்வு, அதனாலே சொல்லுகிறேன்.
பண்டிரச்சிய வெட்டி சிவபெருமானுக்கு கொடுத்த என்ற கதையை ஆறாவது ஒரு தமிழ் புலவர் பாட துணிவீர்களா? சிவபெருமானுக்கு பொங்கல் வச்சு கொண்டு வந்து கொடுத்தான், பாடியிருக்கலாம். இல்லாட்டி ரெண்டு நல்ல மாங்கனிகள் கொண்டு வந்து கொடுத்தான், பாடியிருக்கலாம். சிவ சேக்கலாருக்கு அந்த பிரச்சனையே கிடையாது, அந்த அன்பு தான் முக்கியம். வெட்டினான் பண்டிரச்சியை வெட்டி, அதையும் எப்படி சாப்பிட கொண்டு வந்து கொடுக்குறானாம், வாயில் போட்டு அதக்கி அவருக்கு விற்கிறப்படாது. இந்த தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு சாப்பாடு தீத்துக்கிற பொழுது வாயில் ஒரு துளி தாங்கள் போட்டு சாப்பிட்டு பார்த்து தான் பிள்ளைக்கு கொடுப்பார்கள். அந்த மாதிரி மாமிசத்தை வாயில் போட்டு அதக்கி பார்த்து இது நல்லா அவிஞ்சிருக்குன்னு சொல்லி அதை ஒரு இலையில் துப்பி வச்சு கொண்டான். சைவத்தை கேவலப்படுத்துகிறார் சேக்கலார், அப்படி தான் சொல்லுவார்கள். அங்கே போன போது பார்த்தான் சிவபெருமானுக்கு அந்த லிங்கத்துக்கு மேலே பூ இருந்தது. இவன்கிட்ட கேட்டான், இவன் கொஞ்சம் பூ கொண்டு ஒரு ஐயர் போட்டதை நான் பார்த்தேன்ன்றான். அப்போ பூ போடுறது ஒரு முறையா, சரி நானும் போடுவோம். பூ எங்கே எடுக்கிறதுன்னு பார்த்தான், தட்டம் இல்லை. பூவை பிடுங்கி கொண்டையில் சரி கொண்டான். இப்போ கொண்டை வச்சுருக்கிறது எத்தனைக்கு வசதின்னு தெரிஞ்சுக்குங்க. கொண்டையில் பூவை சரி கொண்டான். அங்கே அபிஷேகம் பண்ணவன்ட்டு அவன் சொல்லியிருந்தான். அவன் என்ன எப்படி பண்ணுறது, தண்ணி வேணுமே, தண்ணிக்கு செம்பு வேணுமே, செம்பு இல்லை, அதை பற்றி பிரச்சனையே இல்லை. வாயுக்குள்ளே தண்ணியை மொண்டு கொண்டான், வாயில் தண்ணீர், கொண்டையில் பூ, கையில் மாமிசம், இந்த கையில் வில்லு. போனான், போய் சிவருமான் தலையில் ஏற்கனவே பூ இருந்தது, காலை தூக்கி இந்த பூவை தட்டினான். காலால் பூவை தட்டினான் சார். தட்டிட்டு வாயில் இருந்த எச்சி நீரை உமிழ்ந்தான். உமிழ்ந்து தலையில் கொண்டையில் பூவை போட்டான். மாமிசத்தை வச்சு நல்ல பண்டி மாமிசம் கொடுத்துருக்கிறேன் சாப்பிடு சிவபெருமானுக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் பாருங்கள், சேக்கலாருடைய துணிவை நினைத்து இப்படி ஒரு கதையை எழுத முடியுமா? சைவ நூலிலே சைவ புராணத்திலே ஒரு கதையை எழுத முடியுமா? மாமிசத்தை சாப்பிட்றான்ட்டு சிவபெருமானுக்கு கொடுக்குறா, கொடுத்து வச்சுட்டு காவலுக்கு இருக்கிறான். அடுத்த நாள் காலையிலே திருப்பி நான் உணவு கொண்டு ரெண்டு கீழே போயிட்டார். இவர் போனோன்னு ஒரு பிராமணர், அவருக்கு சிவகோச்சாரியார்ன்ற பெயர், அவர் மேலே வந்தார். அவர் வந்து பார்த்தோன்னே பதறிட்டார், ஐயோ சிவனுக்கு முன்னாலே மாமிசத்தை கொண்டு வச்சுருக்கானே, அவர் நம்ம லிஸ்ட்டில் ஒரு ஆள், சிவபெருமானுக்கு மாமிசத்தை வச்சுருக்கானே, பயந்து போய் ஒரு தடி எடுத்து எல்லாம் அப்புறப்படுத்தி தண்ணி ஊற்றி கழுவி புண்ணியதானம் பண்ணி என்னென்னமோ எல்லாம் பண்ணி அதுக்கு பிறகு அவர் கொண்டு வந்த பொங்கலை வச்சார். பொங்கலை வச்சு அழுதுட்டு ஐயோ இப்படி பண்ணிட்டானேன்ட்டு அவர் போயிட்டார். நான் நினைக்கிறது உண்டு பாருங்க, இந்த சேக்கலார் கம்பர் எல்லாம் பெரிய பம்பர்கள், அப்படி தான் நான் நினைக்கிறேன். இப்போ ராமாயணத்தில் வாலி விதையை வைக்காமல் விட்டால் இப்போ ஏதாவது நட்டமா? வாலி விதைன்ற ஒரு பகுதியை வைக்காமல் படிச்சிருந்தாலும் ராமாயணம் அதை பெருமையோடு இருந்திருக்கும். வாலி விதையை வச்சு ராமனையும் சர்ச்சைக்குரியவனாக ஆக்கினார் அல்லவா கம்பர். அதுபோல சேக்கலார் இந்த சிவகோச்சாரியார் இல்லாமலே கண்ணப்பன் கதையை சொல்லியிருக்க முடியுமா இல்லையா? மாமிசத்தை வச்சான், அடுத்த நாள் வந்தான், கண்ணில் ரத்தம் பழிஞ்சது, அப்படியே கதைக்கு வரும். நாட்சமுத்திர வேணுமென்று வம்பு பண்ணுறதுக்காக சேக்கலார் என்ன பண்ணுகிறார், இவனுடைய பூசையோடு நம்முடைய ஆகம பூசையை ஒப்புடுறார். ஒப்பிட்டாலே தப்பு. அந்த ஐயரை கொண்டிருந்திருக்க தேவையே இல்லை. ஐயரை கொண்டு வந்து பொங்கலை வச்சு அவர் போயிட்டார். கண்ணப்பன் அடுத்த நாள் கீழே மாமிசம் எடுக்க வந்தவன் அடுத்த நாள் மாமிசம் கொண்டு வந்தான். பார்த்தான், இது பொங்கல் எல்லாம் வச்சிருக்கு, இதனடா சத்தில்லாத சாப்பாடுன்னு தட்டிட்டான். இதெல்லாம் சத்தில்லாத சாப்பாடு வச்சுருக்கு, பொங்கலை கொண்டு வந்து வைக்கிறானே, இதை தட்டிட்டு இவன் மாமிசத்தை வச்சான். அடுத்த நாள் ஐயர் வந்தார், அவருக்கு தாங்கலை, அவர் திருப்பி தட்டி பொங்கலை வச்சார். நான் சொல்கிறது சிவபெருமானுக்கு அந்த ஆறு நாளும் ஒரு நேரம் வெஜ் ஒரு நேரம் நான்வெஜ். அந்த ஆள் பைத்தியக்காரன், எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டது, ரெண்டையும் கொடுத்து கொடுத்து சாப்பிட்றாரு சிவபெருமான். ஆறு நாள் அந்த ஐயர்த்தை கவலைப்பட்டு போனார். இதில் என்ன சுவை என்றால், அந்த அந்தனரும் உண்மையான பிரார்த்தனை பண்ணுகிற ஒருத்தர். இல்லாட்டி இந்த மலையில் ஏறி சிவபெருமானுக்கு பூசை பண்ண போவாரா? அர்ச்சனை காசு தட்சணை காசாக அங்கே கிடச்சிருக்க போகுது. உண்மையான பிராமணர், அவருக்கு அவர் வழிபாடு சிறப்பு, கண்ணப்பனுக்கு கண்ணவன் வழிபாடு சிறப்பு, இதுதான் சைவம். சிவபெருமான் ரெண்டையும் ஏற்கிறான். மேலே கொண்டு போனோன்னே அந்தனர் களைச்சு போனார். அஞ்சா நாளும் இதை பார்த்தோன்னே களைச்சு போனார். களைச்சு போய் சொன்னார், ஐயா என்னால் முடியலை ஐயா, இதை நீயாவது தண்டிக்கப்படாதா, அழுதார். அன்றைக்கும் சுத்தப்படுத்தி வச்சுட்டு வந்து படுத்துட்டார். இப்போ நான் உங்களை கேட்குறேன் சார், சிவபெருமான் என்ன பண்ணியிருக்க வேணும், நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சிவபெருமான் பிறகு முடிவு செய்யட்டும். இப்போ சிவபெருமான் என்ன செய்திருக்க வேணும் என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்கிறேன் பாருங்கள். சிவபெருமான் கண்ணப்பன் கனவுல போய், கண்ணப்பனே நீ செய்கிற பூசை பிழையான பூசை, சைவத்துக்கு அது ஒத்து வராது, நீ நாளைக்கு போய் ஒளிஞ்சு நின்று பார். அப்படி ஒளிஞ்சு நின்று பார்க்குற பொழுது ஒரு ஐயர் வந்து பூசை பண்ணுவார், அந்த மாதிரி இனிமேல் நீயும் எனக்கு பூசை பண்ணுன்னு சொல்லியிருந்தா கண்ணப்பன் பண்ணியிருப்பானா பண்ணியிருக்க மாட்டானா? நீங்கள் உங்கள் மனச்சாட்சியில் கை வச்சு பதில் சொல்லுங்கள்.
ஒளிஞ்சிருந்து பார், அந்த அந்தனர் பண்ணுற மாதிரி பூசை பண்ணு என்று சொன்னால் கண்ணப்பன் கட்டாயம் பண்ணியிருப்பான், இவ்வளோ அன்புள்ளவன் பண்ணாமலாக இருப்பான். இந்த சிவபெருமானுடைய வம்பு பாருங்க, சுந்தரர் சொன்னது ரொம்ப கரெக்ட் சார். இந்த ஆள் என்ன பண்ணிச்சது, கண்ணப்பன் கனவுக்கு போகிறதுக்கு பதிலாக பிராமணர் கனவுல போய் சொன்னார், அங்கே ஒருத்தன் நாளைக்கு நீ வந்து ஒளிஞ்சிருந்து பார், ஒருத்தன் பூசை பண்ணுவான், எச்சி தண்ணி துப்புறான், அது எனக்கு பிள்ளையாரும் முருகனும் கங்கை நீரை வாக்குறது போல இருக்கிறது, அவன் போடுகிற மாமிசம் எனக்கு அவிர்வா இந்த வேள்வியிலே தருகிற உணவு போல இருக்கிறது, நீ நாளைக்கு வந்து ஒளிஞ்சு நின்று பாடுறா. நர்சரி படிக்கிற பையனை பார்த்து பிஏ படிக்கிற அண்ணனை பார்த்து படிக்கின்னு சொல்லலாம், பிஏ படிக்கிறவனை பார்த்து நீ நர்சரி படிக்கிற தம்பியை பார்த்து படிக்கின்னு சொல்லலாமா? சிவபெருமா அப்படி சொன்னார் சார், அப்படி படிக்கின்றார். ஐயர் கனவுல முடித்தோன்னே சிவபெருமான் சொல்லிட்டார், அவர் உண்மையான அந்தனர், அதில் ஒரு சந்தேகமும் இல்லை. அவர் அடுத்த நாள் வந்தார். இதுதான் சேக்கலாருடைய கட்டித்தனம். என்ன பண்ணினார் தெரியுமா சேக்கலார், அந்தனர் வந்து இப்போ சிவபெருமானே வந்து சொல்லிட்டார், இது எனக்கு வேள்வியில் தருகிற உணவு, நாம் இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், சிவபெருமானே சொல்லிட்டார், அப்போ இந்த மாமிசம் சிவபெருமானுக்கு விருப்பம் போல இருக்கு, நாங்களும் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடுவோம், போட்டிருப்போமா இல்லையா? சேக்கலார் சொன்னார், வந்த அந்தனர் முத நாள் செய்தது போலேயே அத்தனையும் சுத்தப்படுத்தி அப்புறப்படுத்தி தான் கொண்டு வந்த பொங்கலை வைத்து இறைவனுக்கு படைச்சிட்டு போய் ஒளிஞ்சிருந்தார். என்ன தெரிய வருகிறது தெரியுமா, சிவபெருமானுக்கு அது பிடிக்கட்டும், எனக்கு வழிபாடு இதுதான், நான் இதைத்தான் செய்வேன் என்பதை நிரூபணம் பண்ணினான் அந்த ஆண்டு தான். இதுதான் செய்வோம். இவர் ஒளிஞ்சிட்டார், கண்ணப்பர் வந்துட்டார், உங்களுக்கு கதை தெரியும், இதில் ஒன்றும் பெரிய மர்மம் இல்லை. வந்தார், தூரத்தில் வர்ற பொழுதே ரத்தமாக வழியுது கண்ணிலே, பார்த்தார், திகைத்தார், கையில் இருந்த மாமிசம் விழுந்தது, வில்லு விழுந்தது, வாயில் இருந்த தண்ணீர் வழிஞ்சது, ஓடி வந்து தாய் பிள்ளையை கட்டிப்பிடிக்கிறது போல கட்டிப்பிடிச்சு கொண்டார், கொஞ்சினார், ரத்தத்தை துடைக்கிறார், ஐயோ ஐயோ என் ஐயனுக்கு ஆரோ தீமை செய்து விட்டார்களே, ரத்தம் வருகிறதே ரத்தம் வருகிறதே என்று கண்ணிலே வந்த ரத்தத்தை துடைக்கிறார். அது நின்றபாடு இல்லை, ஓடிப்போய் பச்சிலைகளை எல்லாம் கொண்டு வந்து கண்ணிலே விட்டு பார்த்தார், ரத்தம் மேலும் வழிந்தது. அது இந்த ஆளுடைய வேலை, கண்ணப்பனை சோதிப்பதற்காக இன்னும் ரத்தம் வருகிறது, தாங்க முடியவில்லை. இப்போ கண்ணப்பனுக்கு கோபம் வந்தது, இந்த கொடுமையை செய்தவன் யார், அவன் இங்கே இருந்தால் அவனை நான் கண்டுபிடித்து என்ன செய்கிறேன் பார் என்று விட்டு வில்லையும் அம்பையும் பழையபடி எடுத்து தேடினான். அன்றைக்கு மட்டும் சிவகோச்சரியார் அம்பிட்டு இருக்க வேணும், சட்னி தான். இறைவனுடைய திருவருள் மறைச்சு விட்டது, அவனை பார்க்க இல்லை, திருப்பி ஓடி வந்தான், அழுதான், கண்ணீர் கவலைப்பட்டான். என்ன பண்ணினான், திடீரென்று ஒரு நினைப்பு வந்தது, ஊரில் பேசின பேச்சு கண்ணுக்கு கண் என்ற வார்த்தை நினைப்புக்கு வந்தது, அப்போ கண்ணுக்கு கண்ணப்பினா சுகம் வந்துருமான்ட்டு நினைச்சான். அவ்வளவும் தான் சார், அவ்வளவும் தான். உடனே ஒரு அம்பை எடுத்தான், கண்ணை அப்படியே அகழ்ந்து தன்னுடைய கண்ணை எடுத்தான், சிவபெருமானுக்கு அப்பினான், சிவபெருமானுக்கு அப்பினான், ரத்தம் நின்றுட்டுது. நான் சொல்கிறேன் பாருங்க, சிவபெருமானை போல கொடுமையான ஆள் ஒருத்தர் இல்லை பாருங்க, ரொம்ப மோசமான ஆள். அவர் என்ன பண்ணியிருக்கவன், கண்ணை இழந்து அப்பிட்டான், உடனே அவனுக்கு முத்தி கொடுக்க வேண்டாமா? அந்த ஆள் என்ன பண்ணுது, மற்ற கண்ணில் ரத்தம் வழிய பண்ணுது. ஒரு கண் அப்பினவன் மற்ற கண் அப்ப மாட்டானா, ரெண்டாவது கண்ணில் ரத்தம் வழியுது. இங்கே பாருங்கள் கண்ணப்பனுக்கு நமக்கு என்ன, இப்போ இங்கே பாருங்கள், நாங்கள் எத்தனையோ கோயில் போகிறோம், கும்பிட்றோம், என்னுடைய குலதெய்வம் என்கிறோம், என்ன செய்வோம், மூலஸ்தானத்து சாமியில் கண்ணில் ரத்தம் வந்தால் நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்கள் கண்ணெடுத்து அப்ப மாட்டோம், நாங்கள் என்ன செய்வோம், சாமியை மாற்றிடுவோம், இதை தூக்கி போட்டு வேறு சாமி கொண்டு வந்து வைங்கடான்ருவோம். கண்ணப்பன் கண்ணை பிடிங்க அப்பினான் சார், நம்மளால் முடியுமா, நாம் அப்படி ஒரு வழிபாடு செய்வோமா, ஒரு கல்லுக்கு கண்ணை கொடுக்க முடியுமா? நான் விளையாட்டாக சொல்கிறது, ஒருத்தனும் கொடுக்க மாட்டான்னு சொல்கிறதுக்கு எனக்கு என்ன அதிகாரம், உங்களில் யாராவது ஒருத்தர் கொடுத்தாலும் கொடுப்பீர்கள், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் நான் என்ன நம்புகிறேன்டா, அப்படி கொடுக்க நினைக்கிறவரும் என்ன நினைப்பார், யாருடைய கண்ணை பிடுங்கி கொடுக்கலாம், அப்படி தானே நினைப்போம், எவன் கண்ணை பிடுங்கி கொடுக்கலாம்னு நினைப்போம். இதை விட தன் கண்ணை கொடுப்பானா, கண்ணப்பன் கொடுத்துட்டான் சார், ரெண்டாவது கண்ணில் ரத்தம் வழிந்தது, இப்போ யோசிக்கவே இல்லை, கண்ணை ரெண்டாவது கண்ணை பிடுங்க போனான், அப்போ தான் கண்ணை பிடுங்கினா எங்கே கண் வைக்கிறது என்று தெரியாதே என்று நினைச்சோடனே அதுக்கு ஒரு அடையாளம் வைக்கொண்டு காலை தூக்கி சிவபெருமான் கண்ணில் வச்சார், அடையாளம் வச்சுக்கொண்டு கண்ணை பிடுங்க போனார், சிவபெருமான் நடுங்கிட்டார் சார். இந்த மனுஷங்க எல்லாம் இந்த கடவுள் உலகத்தில் ஒருத்தருக்கும் பயப்படாதவர், இந்த சிவனடியார்களெல்லாம் அந்த ஆளை நடுங்க பண்ணினார்கள். இயற்பகை நாயனார் என்று அவர் மனைவியை கொடுத்தார், அந்த கதை தெரியும், மனைவியை கொடுத்துட்டு கூட்டிக் கொண்டு போகிறார், சொந்தக்காரெல்லாம் சண்டைக்கு வர்றார்கள், எல்லாரையும் வெட்டிட்டார், காம வேஷத்தில் வந்து மனைவியை தான் என்று கேட்கிறார், சிவனடியான் கேட்டான், கொடுத்துட்டார், போகிறார், அப்படி கொடுத்து சிவபெருமான் கூட்டிக் கொண்டு போகிறார். இப்போ இந்த சொந்தக்காரெல்லாம் சண்டைக்கு வந்தோடனே சிவபெருமான் நடுங்குறார்,
அவர் நடிகன் தானே, அவர் நடுங்கிறாராம். அவர் நடிஞ்சினோடனே என்ன, இந்த சொந்தக்காரர்கள் இவரை வெட்டிட்டு தன்னையும் வெட்டிடுவாங்களோன்று நடிங்கினோடனே இந்த அம்மா சொல்லிச்சாம், இயற்பகை வெல்லும் என்றுச்சாம். என்ன அர்த்தம் தெரியுமா? வந்த சொந்தக்காரரை வெல்லுவார்கள் என்று இல்லை, நீ சோதிக்க வந்திருக்கையா, உன்னை வெல்லுவானவன் என் புருஷன். எல்லாம் முடிஞ்சவொடனே அந்த மனைவியை கொடுத்தார். அவர் சிவபெருமான் போகிறார், பழைய சேட்டை ஒரு பிச்சைக்காரனுக்கு கொடுத்தாலே அடுத்த வருஷம் பார்த்துட்டு இது நான் தந்த சேட்டான்னு கேட்குற ஆக்கள் நாங்கள், அப்படித்தானே பண்ணி கொண்டிருக்கிறோம். ஒரு இந்தளவு தர்மம் செய்துட்டு 2 வருஷத்துக்கு சொல்லி கொண்டிருப்போம். மனைவியை கொடுக்குறார் சார், அவருக்கு அழைச்சி கொண்டு போகிறார். திரும்பி கூட பார்க்காம இயற்பகையினார் போனாராம். சிவபெருமான் நடுங்கிட்டாராம். சேக்கலார் பாடுறார் சார், இயற்பகை முனிவா ஓலம் ஈண்டி நீ வருவாய் ஓலம் அயற்பிலாதானே ஓலம் அன்பனே ஓலம் என்றார். சிவபெருமானை நோக்கி மனுஷர்கள் ஓலம் விடுவார்கள், மற்ற சமயங்களிலே கடவுளை நோக்கி மனுஷர்கள் ஓலம் விடுவார்கள். மனுஷர்களை நோக்கி கடவுள் ஓலமிட்ட சமயம் நம் சைவ சமயம். 2வது கண்ணை அப்போ தொடங்கினோன்னே சிவபெருமான் நடுங்கிட்டார், எட்டி பிடிச்சிட்டார் கையன், நில்லு கண்ணப்பன் நில்லு கண்ணப்பன் நில்லு கண்ணப்பன். இதில் இருக்கிற சிறப்பு பாருங்க, எங்கள் குருநாதர் தான் சொல்லுவார், இப்போ முதல் கண்ணை பிடுங்கினாரே அப்போவே இவர் இதை தெரிஞ்சிருக்க வேண்டாமா? முதல் கண்ணை பிடுங்குற பொழுது கையை மறைக்கையில் விட்டுவிட்டு 2வது கண்ணை பிடுங்குற பொழுது மட்டும் மறைச்சாரே, ஏன் மறைச்சாருன்றதுக்கு எங்கள் குருநாதர் நயப்பாக ஒரு பதில் சொல்லுவார். இப்போ சிவபெருமானுடைய ஒரு கண்ணில் ரத்தம் பழியுது, முதல் தரம் இந்த கண்ணால் பார்க்குறார், பார்க்குற கண் சிவபெருமானுடைய கண். இப்போ இவன் பிடுங்கி அப்பிட்டான், அப்போ சிவபெருமான் ஒன்றும் பண்ண இல்லை. இப்போ 2வது கண்ணில் ரத்தம் பழியுது, இப்போ பார்க்குற கண் கண்ணப்பன் கொடுத்த கண். இப்போ கண்ணை குத்த போனோன்னு தான் சிவபெருமான் நடுங்கி கையை பிடிச்சாரே, ஏன் என்று கேட்டால் கண்ணப்பனுடைய அன்பை கண்டுகொள்ள கண்ணப்பனுடைய கண்ணே சிவபெருமான் பார்த்த பிறகுதான் அவருக்கே அந்த பெருமதி தெரிஞ்சுதான். இங்கே பாருங்க, அதனால தான் சுந்தரர் சொல்லுகிறார், கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பற்கடியேன். இங்கே பாருங்க, நான் முடிவுரை சொல்லுகிறேன், முடிவுரை சொல்லுகிறேன். நம்ம தமிழ் மரபிலே கல்வி, முதல் வரிசையிலே கல்வி. கல்வி எதற்காக என்றால் அறிவுக்காக, நேற்று சொன்னேன். அறிவு எதற்காக என்றால் ஒழுக்கத்துக்காக. கல்வியிருந்து அறிவில்லாத பட்சத்திலே அவன் படித்து பிரயோசனம் இல்லை. அறிவிருந்து ஒழுக்கம் இல்லாத பட்சத்திலே அவன் அறிவாளியாக இருந்து பிரயோசனம் இல்லை. அப்போது கல்வி அறிவுக்காக, அறிவு ஒழுக்கத்துக்காக. அப்போது ஒழுக்கம் எதற்காக என்று கேட்டால் ஒழுக்கம் அன்புக்காக. சில பேர் ஒழுக்கமாக இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக அன்பையே இல்லாமல் நடந்து கொள்வார்கள். எங்கள் ஊரில் ஒரு கோயில் தர்மகத்தா இருந்தார், அவருக்கு பயந்தே நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கிற பொழுது கோயிலுக்கு போகிறதில்லை. அவர் குளிச்சு வேட்டி எடுத்துன்னு வருவார், நாங்கள் யாராவது கோயிலுக்கு போனால் குளிச்சியா ஒரு குட்டு, உனக்கு தோளுடைய சேவியின் தேவாரம் தெரியுமா? தெரியாதுன்றா ஒரு குட்டு, ஏன்னா அவருக்கு அது ஒரு தேவாரம் தான் தெரியும். இப்படியே போட்டு தன்னுடைய ஒழுக்கத்தை எங்களை வருத்தி வருத்தி காட்டுவார்கள். ஒழுக்கம் அன்பில்லாத பட்சத்திலே ஒழுக்கத்தினாலே பயனில்லை. கல்வி அறிவுக்காக, அறிவு ஒழுக்கத்துக்காக, ஒழுக்கம் அன்புக்காக, அன்பு அருளுக்காக. அன்பு அருளுக்காக என்றால் என்ன தெரியுங்களா? அன்பு அருளாக மாற வேண்டும். அருளுக்கும் அன்புக்கும் என்ன வித்தியாசம் என்றால், தொடர்புடையவரிடத்திலே செய்வது அன்பு, தொடர்பில்லாதவரிடத்திலேயும் செய்வது அருள். இதில் என் பிள்ளை விழுந்தோன்னே என் மனம் துடிக்கிறதே, அப்படி யாருடையோ ஒரு பிள்ளை அங்கே விழுந்தால் என் மனம் துடித்தால் நான் அருளுள்ளவன் என்று அர்த்தம். இங்கே பாருங்கள், இப்போது கண்ணப்பனாயினார் மனுஷனுக்கு இல்லை, எப்போவும் நான் சொல்ல பாருங்கள், அன்பு பிரதிபலிப்பை கொண்டு தான் திருப்பி வருகிறது. நான் இப்போ உங்களை அன்பு காட்டுகிறேன், நீங்கள் எனக்கு காட்டுவீர்கள், 2 மடங்காக காட்டுவீர்கள், நான் உங்களுக்கு 4 மடங்காக காட்டுவேன், நீங்கள் 8 மடங்காக காட்டுவீர்கள். பிரதிபலித்தா தான் சார் அன்பு. அதான் வீடுகளிலே சில பெண்களுக்கு ரொம்ப கவலை, என்னத்தை தான் சமைச்சு போட்டாலும் சில புருஷன்மார் இருக்கிறான் கல் தின்ற மாதிரி தின்னுவான், நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டான், மனைவியை பாராட்ட மாட்டான். அதனால தான் பழைய காலத்தில் ஒரு பழமொழி வச்சார், கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன், என்ன செய்கிறது உன் தலைவிதி, இப்படி ஒருத்தன் வந்துட்டான். கல்லுக்கும் புல்லுக்கும் என்ன வித்தியாசம்? புல் என்பது உள்ளுடன் இல்லாதது, புல். சில ஆம்பளைகள் உள்ளுடன் இல்லாத ஆம்பளை இருப்பான், சில பேர் கல், அவனுக்கு ஒன்றும் உணர்ச்சியை காட்ட தெரியாது. உணர்ச்சி பரிமாறுகிற பொழுதுதான் அன்பு சிறக்கும். இங்கே பாருங்கள், மனுஷனில் அன்பு காட்டினது, மாட்டில் அன்பு காட்டினது, பறவையில் அன்பு காட்டினது, தாவரங்கூட ஓரளவு அன்பை பிரதிபலிக்கும். கல் பிரதிபலிப்பே இல்லாத ஒரு சாமான், பிரதிபலிப்பே இல்லாத ஒன்றின் மேலே ஒருவன் அன்பு செய்தான், அதுவும் கண்ணை பிடுங்கி கொடுக்கிற அளவு அன்பு செய்தான் என்று பார்த்தோன்னே இது அருள் அல்லவா என்று நினைத்தார் சுந்தரர்.
இவ்வளவு அருள் வர வேண்டுமானால் அவனிடம் எவ்வளவு அன்பு இருந்திருக்க வேண்டும் என்று நினைத்தார். இவ்வளவு அன்பு இருக்க வேண்டுமானால் அவனிடம் எவ்வளவு ஒழுக்கம் இருந்திருக்க வேண்டும் என்று நினைத்தார். இவ்வளவு ஒழுக்கம் இருக்க வேண்டுமானால் அவனிடம் எவ்வளவு அறிவு இருந்திருக்க வேண்டும் என்று நினைத்தாள். இவ்வளவு அறிவு இருக்க வேண்டுமானால் அவன் எவ்வளவு படித்திருக்க வேண்டும், ஏதோ ஒரு பிறவியிலே படித்தால்தான் இந்த பிறவியிலே கல்லிலே இவ்வளவு அன்பு செய்ய முடியுது என்று நினைத்த உடனே, இவனை போல படித்தவன் இருக்க நியாயமில்லை சார் என்று கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பர் கடியேன் என்றார். இங்கே பாருங்க, இதுதான் சைவம். சைவம் பார்க்கிற மானுடம், மனிதனிலே அன்பு காட்டு, விலங்கிலே அன்பு காட்டு, பறவையிலே அன்பு காட்டு, தாவரத்திலே அன்பு காட்டு, முடிந்தால் கல்லிலும் அன்பு காட்டு, காட்ட முடியும். அதனாலே தான் யார் உன்னுடைய கடவுள் என்று சைவர்களை கேட்ட பொழுது சிவன் என்றார்கள். சிவன் யார் என்று கேட்ட பொழுது வேறொன்றும் இல்லை, அன்பே சிவம் என்றார். அன்பே சிவம் என்றார். முடிவுரையாக சொல்லுகிறேன், இந்த அன்பை பதிவு செய்த காவியம்தான் நம்முடைய சேக்கிழார் செய்த பெரிய புராணம். சைவ சமயத்திலே ஒரு மரபு இருக்கிறது. அது என்ன மரபு என்று கேட்டால், ஒரு புராணத்துக்கு பெயர் வைக்கிற பொழுது அந்த புராணத்தை யார் மேல் பாடினார்களோ அவர் பெயரை வைப்பார்கள். விஷ்ணு மேல் பாடினால் விஷ்ணு புராணம், சிவன் மேல் பாடினால் சிவபுராணம், கந்தன் மேல் பாடினால் கந்த புராணம். இது மரபு. அந்த மரபின்படி தான் சேக்கிழாரும் வைத்தார். தொண்டர்கள் மேல் பாடினபடியால் இதற்கு தொண்டர் புராணம் என்று சேக்கிழார் பெயர் வைத்தார். இங்கு இதன் நாமம் கூறின் இவ்வுலகத்து முன்னால் தங்கிருள் இரண்டுள் மாந்தர் சிந்தையுள் சார்ந்து நின்ற பொங்கிய இருளை முன்னால் புறையிருள் நீக்குகின்ற செங்கதிரவன் போட்பாயும் திருத்தொண்டர் புராணம் என்பாம். தான் பெத்த பிள்ளைக்கு தானே பெயர் வைத்தார் திருத்தொண்டர் புராணம். சைவ மரபு மாறாமல் வைத்தார். இந்த சைவ உலகம் ஒரு பெரிய உலகம் பாருங்க. நான் உங்கள் எல்லாரையும் எனக்கு பார்க்கிற பொழுது இந்த உலகத்தினுடைய பிரதிநிதிகளைத்தான் நான் திருநெல்வேலியிலே பார்க்கிறேன். இந்த சைவ உலகத்தினுடைய சைவ உலகம் வந்து பார்த்தது சேக்கலார் பெயர் வச்சு, அவர் பெற்ற பிள்ளைக்கு அவரே பெயர் வச்சுட்டார். சைவ உலகம் பார்த்தது, ஓய் நீ பாடின பாட்டு உனக்காக பாடினது இல்லை, ஊருக்கு பாடின பாட்டு, நீ பெயர் வைக்க முடியாது, அதுக்கு நாங்கள் பெயர் வைக்க போகிறோம். நீ வச்ச பெயரை கேன்சல் பண்ணியாச்சு, அது அந்த பெயர் பொருந்தாது, திருத்தொண்டர் புராணம் என்று பொருந்தாது, அப்போ என்ன சார் பெயர் வைக்க போறேன்னு. இது அன்பினுடைய உச்சத்தை சொல்லுகிற காவியம் என்றபடியால் இதற்கு நாங்கள் பெரிய புராணம் என்று பெயர் வைக்கிறோம் என்றார். பெரியவனாகிய கடவுளுடைய பெயருக்கு புராணத்துக்கும் வைக்காத பெயரை தொண்டர்கள் புராணத்துக்கு வைத்து புரட்சி செய்தார்கள் சைவர்கள். மானுடத்தை சைவம் விளங்கிக் கொள்வதற்காக சேக்கிழார் பெருமான் இத்தகைய ஒரு காவியம் செய்தார். அந்த காவியத்தின் வழிவந்த அடிப்பொடிகள் நாங்கள். சைவத்தினுடைய அந்த விரிவை தெரிந்து கொண்டால் ஒவ்வொருவனும் நிமிர்ந்து நடப்பான், நெற்றியிலே சந்தோஷத்தோடு விபூதி பூசுவான், உருத்ராக்கத்தை ஒரு பெருமையாக கழுத்திலே அணிவான். நம் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கவில்லை, அதனால் அதை விபூதி பூசுவதை ஒரு வெக்கமாக கருதுகிறார்கள். உங்களைப் போல நல்ல சைவர்கள் இருந்தால் உலகம் பூராகவும் மீண்டும் சைவம் பரவும் என்ற நம்பிக்கையை சொல்லி விடைபெறுகிறேன்.